الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار وبعد அன்புள்ள சகோதரர்களே, பிரதி ஞாயிற்றுக்கிழமை தோறும் நடந்து வருகின்ற இந்த மார்க்க நிகழ்ச்சியிலே நாங்கள் இஸ்லாத்தின் அடிப்படையை நோக்கிய தவறான அணுகுமுறைகள் என்ற ஒரு தலைப்பிலே இஸ்லாமிய அகீதாவை நோக்கிய, கலிமாவை நோக்கிய சரியான விளக்கம் என்ன, அவை பற்றி எழுந்துள்ள தவறான விளக்கங்கள் என்ன, அதனால் ஏற்பட்ட சமுதாயத்திலே நடந்த விளைவுகள் என்ன என்று தொடர்ந்து ஒவ்வொரு தலைப்பாக நாங்கள் பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் நாங்கள் தெரிந்து கொண்டது என்னவென்று சொன்னால், இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் ஏனைய மதங்களுக்கும் இடையிலான அடிப்படையான வேறுபாடே அல்லாஹ் ஒருவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்ற அந்த விஷயத்திலே தான் எழுந்தது. இவர்கள் எல்லாம் வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான் என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள்தான் முஸ்லிம்கள். அந்த கொள்கை நிராகரித்தவர்கள் எல்லாம் இஸ்லாத்திலே வெளியேறக்கூடியவர்கள் என்ற இந்த அடிப்படை கொள்கை வேறுபாடுதான் இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் ஏனைய மதங்களுக்கும் இடையிலே உள்ள ஒரு முக்கியமான வேறுபாடு என்பதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். சகோதரர்களே, இந்த கொள்கையை ஏற்று இவர்கள் எல்லாம் இந்த இஸ்லாத்திலே நுழைந்தார்களோ அவர்கள் அதிலேயே உறுதியாக இருக்க வேண்டும், அதை விட்டு என்றுமே தடம் பிறண்டு விடக் கூடாது என்பதற்காக நபி அவர்கள் எடுத்த முயற்சிகள் என்ன, இந்த ஏகத்துவத்திலேயே வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ் ஒருவன் மாத்திரம்தான் என்ற அந்த கொள்கையிலேயே என்று ஏற்றானோ அன்றைய நாள் முதல் மரணிக்கின்ற வரைக்கும் அவன் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவு பாடுபட்டார்கள் என்பதையும் நாங்கள் தெரிந்து கொண்டோம். அதுபோன்று லா இலாஹ இல்லல்லாஹ் எந்த கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோமோ ஏற்றதற்கு சாட்சியாக இருக்கக்கூடிய அந்த கலிமா, இந்த கலிமாவுடைய உண்மையான அர்த்தம் என்ன, அந்த கலிமா எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய உண்மையான அர்த்தம் என்ன, அந்த கலிமாவை நோக்கிய தவறான அர்த்தங்கள் என்ன என்பதையும் நாங்கள் தெரிந்து கொண்டோம். சகோதரர்களே, இந்த கலிமாவுக்கு இரண்டு விதமான தவறான அர்த்தங்கள் எங்கள் சமுதாயத்திலே வழங்கப்படுவதை நாங்கள் தெரிந்து கொண்டோம். எப்படி, அல்லாஹ்வை தவிர ஆற்றல் உள்ளவன், எல்லா வஸ்துக்களும் இயற்கின்றவன், அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் கிடையாது, இப்படி ஒரு சாரார் இந்த கலிமாவுக்கு விளக்கம் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு சாரார் ஆட்சி அதிகாரத்திற்கும் சட்டம் இயற்றுவதற்கும் உலகத்திலே நிர்வாகத்தை மேற்கொள்வதற்கும் எல்லாவற்றிற்கும் சக்தியானவன் தகுதியானவன் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாரும் கிடையாது, லா ஹுக்ம இல்லா லில்லா, சட்டம் என்பது அல்லாஹ்வுக்கு தவிர வேறு யாருக்கும் கிடையாது என்று அதற்கு விளக்கம் சொல்லுவதையும் நாங்கள் தெரிந்து கொண்டோம். இவைகளில் உள்ள தவறுகள் என்ன, இவைகள் எப்படியெல்லாம் இஸ்லாமிய அடிப்படைக்கு மோதுகிறது என்பதை பற்றியெல்லாம் சென்ற வாரங்களிலே நாங்கள் விளக்கினோம். சகோதரர்களே, அந்த தஃப்ஸீரின் விளைவாக, எது இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு கொடுத்த தவறான விளக்கத்தின் விளைவாக, கடைசியாக வழங்கப்பட்ட தவறான அந்த விளக்கத்தின் விளைவாக எங்கள் சமுதாயம் சந்தித்த சில விஷயங்களையும் நாங்கள் சொன்னோம். அதாவது அந்த விளக்கத்தின் அடிப்படையிலே என்ன சொல்ல வந்தார்கள் என்று சொன்னால், அபுல் ஆலா மௌலானா மௌதூதி போன்றவர்கள் நிலாமுல் ஹயாத், நிலாமுல் இஸ்லாம் ஃபில் ஹயாத், அதாவது நிலாமுல் ஹயாத் ஃபில் இஸ்லாம், இஸ்லாத்திலே வாழ்க்கை சம்பந்தமான ஒழுங்கு, இஸ்லாம் சொல்லித் தருகின்ற வாழ்க்கை ஒழுங்கு என்ற அந்த நூலிலே மௌதூதி ரஹ்மஹுல்லா அவர்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா, இவர்கள் எல்லாம் இஸ்லாம் சொல்லாத முறையிலே உலகத்திலே ஆட்சி செய்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்தாமல் தங்களுடைய சுய புத்திகளை வைத்து இவர்கள் எல்லாம் இந்த உலகத்திலே ஆட்சி செய்கிறார்களோ, அந்த ஆட்சிக்கு யாரெல்லாம் கட்டுப்படுகிறார்களோ இவர்கள் அனைவருமே காவிர்கள், குஃபார்கள். அந்த ஆட்சியில இருக்கின்றவன் தன்னை கடவுள் என்று சொல்லிக் கொள்ளாது விட்டாலும், தன்னை ரப்பு என்று சொல்லிக் கொள்ளாது விட்டாலும் அவன் ரப்பு தான், ரப்பு என்றுதான் வாதாடுகிறான்.
அவன் தன்னை கடவுள் என்று சொல்லாது விட்டாலும், தன்னை ஏகன் என்று சொல்லாது விட்டாலும், அவன் தன்னை ரப் என்று தான் வாதாடுகிறான். அவனது ஆட்சியில யாரெல்லாம் கட்டுப்பட்டிருக்கிறார்களோ, அவர்கள் எந்த அடிப்படையில் கட்டுப்பட்டிருந்தாலும், அவர்கள் அவனை ஆட்சியாளனாக ஏற்றதற்காக அவர்கள் அனைவரும் காவிர்கள் என்ற கருத்தை அபுல்லாலா மௌலானா மௌதூதி, அதுபோன்று சையீத் குத்து போன்றவர்கள், மஹாலிம் பித்தரிக்கின்ற நூலிலே சையீத் குத்து போன்றவர்கள், தமிழிலே மைக்கற்கள், இந்த நூல்களிலே இந்த கருத்து பிரதிபலித்தது. சகோதரர்களே, இது போன்று அவர்களது இன்னும் பல நூல்களிலே, அல் இன்சான் ஃபி திலாலில் குர்ஆன் என்ற தஃப்ஸீரிலே, இது போன்ற நூல்களெல்லாம் இந்த கருத்து பிரதிபலித்ததன் காரணமாக இந்த சமுதாயத்திலே எப்படியான ஒரு குழு உருவாக்கப்பட்டது என்று சொன்னால், அப்படியா, அதாவது இந்த சமுதாயத்திலே முஸ்லிம்களை, இவர்களெல்லாம் இஸ்லாத்திலே தவறான முறையிலே ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறார்களோ, அந்த நாட்டின் ஆட்சியாளருக்கு எதிராக கிளம்பி அங்கே இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடைய சொத்துக்களை சூறையாடி அந்த ஆட்சியாளர்களை எல்லாம் வெட்டி கொள்ளக்கூடிய அளவுக்கு, இது போன்று பொது இடங்களை எல்லாம் குண்டு வைத்து தகர்க்கக்கூடிய அளவுக்கு ஆட்சிக்கு எதிரான புரட்சிகள் வெடிக்க ஆரம்பித்தன. இந்த கருத்தின் அடிப்படையிலே வெடிக்க ஆரம்பித்தன. இந்த கருத்தின் அடிப்படையிலே வெடிக்க ஆரம்பித்தன. இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாங்கள் போன வாரம் சுருக்கமாக தெரிந்து கொண்டோம். சகோதரர்களே, இந்த கருத்தின் அடிப்படையிலே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு சொல்லப்படுகின்ற விளக்கத்தின் அடிப்படையிலே, இந்த சமுதாயத்திலே பலவிதமான இயக்கங்களை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். அதிலே முன்னிலையிலே இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் சர்வதேச மட்டத்திலே குப்ரல் ஹரகாத்தில் இஸ்லாமியா என்று அழைக்கப்படக்கூடிய இஹ்வானுல் முஸ்லிமூன். சர்வதேச மட்டத்திலே இருக்கக்கூடிய பல கிளைகளை கொண்டிருக்கக்கூடிய ஜோர்தான் என்றும், சிரியா என்றும், இன்னும் பல இடங்களிலே சூடான் என்று சொல்லியும், அதாவது எகிப்தை தலைமையாக கொண்டு பல இடங்களிலே தன் கிளைகளை விரித்திருக்கக்கூடிய இஹ்வானுல் முஸ்லிமீன், இலங்கையிலே டிஏ என்று அழைக்கப்படுகிறார்கள். இப்படி ஒரு ஜமாத், இவர்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பேரில் இயங்குகிறார்கள். இலங்கையிலே இந்த பேரில் இறங்குகிறார்கள். சகோதரர்களே, இந்த ஜமாத் இஸ்லாமிய ஆட்சியை பேசக்கூடிய ஒரு ஜமாத். இஸ்லாமிய ஆட்சி வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் என்னுடைய கருத்து அதுதான் என்று பேசக்கூடிய குழுவாக நாங்கள் காண்கிறோம். அவர்களிடத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ்வுடைய விளக்கம் இதுதான், எது சரியான விளக்கமோ அது கிடையாது, மாற்றமாக இதுதான் அவர்களது அடிப்படையான விளக்கம். அதுபோன்று இரண்டாம் தரத்திலே நாங்கள் வைக்கலாம், ஜமாஅத்துல் இஸ்லாமியா என்று சொல்லி அழைக்கப்படக்கூடிய, ஜமாஅத்துல் இஸ்லாமியா என்ற பெயரில் இருக்கக்கூடியவைகள். இவைகளெல்லாம் அபுல்லாலா மௌலானா மௌதூதி அவர்களுடைய நூல்களின் தாக்கத்தின் பேரிலே அந்த நாட்டிலே உருவான இயக்கத்தை தொடர்ந்து பல பிரதேசங்களிலும் இந்த இயக்கம் அதாவது வேர்விட ஆரம்பித்தது. சகோதரர்களே, இவர்களுக்கும் அந்த இஹ்வான் முஸ்லிம் என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால், அவர்கள் கிளைகளாகவே இருப்பார்கள். அவருடைய தலைமையகம் எகிப்திலே இருக்கும். அவர்களை தொடர்ந்தவர்களாக அவர்களுக்கும் இவர்களுக்கும் நிறைய சம்பந்தம், நிர்வாக ரீதியாக சம்பந்தம் இருக்கும். அங்கே இருந்து வருகின்ற கட்டளைகளில் தான் இவர்கள் இயங்குவார்கள், அதை தொடர்ந்துதான் இங்கே இயங்குவார்கள். அப்படி ஒரு லிங்க் இருக்கும். ஆனால் ஜமாத் இஸ்லாமியாவை பொறுத்த வரைக்கும் அப்படியான நிர்வாக ரீதியான அளவில் அவர்கள் சொன்னால் இவர்கள் கேட்க வேண்டும் என்ற அடிப்படையில் இவர்களது அறிக்கைகள் எல்லாம் அங்கே அனுப்ப வேண்டும் என்ற தொடர்புகள் எல்லாம் இதிலே கிடையாது. சகோதரர்களே, இப்படி இரண்டு விதமான ஜமாஅத்துக்கள் சர்வதேச மட்டத்திலே முன்னிலை நின்றது. மூன்றாவது தரத்திலே சொல்வதென்றால் ஹிஸ்பு தஹ்ரீர், ஹிஸ்பு தஹ்ரீர் என்று சொல்லப்படக்கூடிய தகையுத்தீன் நபுகானி என்று சொல்லப்படக்கூடிய ஒருவர் மூலம் உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கம். இதுவும் இன்று இலங்கையிலே வேர்விட ஆரம்பித்திருக்கிறது. இந்த ஹிஸ்பு தஹ்ரீர் என்று சொல்லப்படக்கூடிய இயக்கம் இலங்கையிலே வேர்விட ஆரம்பித்திருக்கிறது. அண்மையிலே லண்டனிலிருந்து சிலர் இலங்கைக்கு வந்தார்கள், தங்களது பிரச்சாரத்தை மேற்கொண்டார்கள். மேற்கொண்டு இவர்களை எல்லாம் இந்த கருத்தில் எடுக்க முடியும் என்பதற்கான முயற்சிகளையும் செய்தார்கள். குறிப்பாக நீர்கொழும்பு பழகத்துறையிலும் கூட இவர்கள் தங்களது முயற்சிகளை மேற்கொண்டார்கள். இன்னும் இலங்கையில் இருக்கக்கூடிய சில பெரியவர்களோடு சந்திப்புகளையும் ஏற்படுத்தினார்கள் இந்த ஹிஸ்பு தஹ்ரீர் என்று சொல்லப்படக்கூடியவர்கள். சகோதரர்களே, இதில் இன்று முஹாஜிரூன் என்று சொல்லி ஒரு குழு இன்னொரு குழுவாக மாறியும் இருக்கிறது. இப்படி இஸ்லாமிய ஆட்சியை பேசக்கூடிய சர்வதேச மட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள். இது அல்லாமல் இந்தோனேசியாவிலே மாசூமியா என்று சொல்லி, ஹிஸ்பு சலாமா என்று சொல்லி, ஷபாபுல் முஸ்லிம், ஷபாபுல் இஸ்லாம் என்று சொல்லி, இப்படி பலவிதமான இஸ்லாத்து ஜிஹாதி அமைப்புகள், லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு இந்த கருத்துடன் சமுதாயத்தில் நிற்கக்கூடிய அமைப்புகளை நாங்கள் கண்டு கொண்டிருக்கிறோம். சகோதரர்களே, லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு எந்த கருத்தை நபிமார்கள் வழங்கினார்களோ, எந்த கருத்தின் அடிப்படையில் பிரச்சாரம் செய்தார்களோ, எந்த கருத்தின் அடிப்படையில் பிரச்சாரம் செய்தால் இந்த சமுதாயத்தில் அதை நோக்கி எதிர்ப்புகள் வருமோ அவைகளை விடுத்து இவர்கள் தடம் பிறண்டதன் காரணமாக
லாயிலாக இல்லல்லாவுடைய கருத்தை நடைமுறைப்படுத்தினார்கள். வணக்கத்திற்குரிய நாயன் அல்லாஹ்வை தவிர ஒரு வேறொருவன் இல்லைதான் என்பது கருத்து. ஆனால் அதற்கு மேலதிகமான ஒரு விளக்கத்தை தாங்கள் திணித்ததன் காரணமாக இவர்கள் அந்த கொள்கை பிரச்சாரம் செய்வதற்கு அவர்களிடத்திலே பலவித எந்த அதாவது பாரிய முயற்சிகள் எதையும் நீங்கள் காண மாட்டீர்கள். நான் சொன்ன இந்த அனைத்து இயக்கங்களிடத்திலும் ஏகத்துவ பிரச்சாரம் அந்த சமுதாயத்திலே காணப்படக்கூடிய அல்லாஹ்வுடைய தரத்திலே வைத்து அல்லது அல்லாஹ்விடத்திலே தரகர்களாக வைத்து வணங்கப்படக்கூடிய வணக்கமாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சிறுக்குகளுக்கு எதிரான போராட்டத்தை பிரச்சாரத்தை மிகப்பெரிய நூல்களை உங்களால் காண முடியாது. சிறுக்குடைய பள்ளிகள் இருக்கும், தர்காக்கள் கந்தூரிகள் நடக்கும், வழிபாட்டு தலங்கள் இருந்து கொண்டிருக்கும் அங்கே, அதாவது சிறுக்குடைய மையத்தலமாகவே அது இருந்து கொண்டிருக்கும். அங்கே போய் இஸ்லாமிய நற்குணங்கள் சம்பந்தமான ஒரு தலைப்பை எடுப்பார்கள், அங்கே போய் இஸ்லாமிய திருமணத்தின் ஒழுங்குகள் என்பது சம்பந்தமாக எடுப்பார்கள். இஸ்லாமிய திருமணத்தின் ஒழுங்கின் அடிப்படையில் ஒருவர் திருமணம் செய்யாமல் இருந்தால் அவருக்கு என்ன பாவம்? நரகம். சகோதரர்களே, நிரந்தர நரகத்திற்கிட்டு சொல்லுமா? இல்லை, நரகம் கிடைக்கும். உண்மையிலே நரகத்தை பயந்துதான் நீ அந்த எச்சரிக்கையை விடுக்கிறாய் என்று சொன்னால், நிரந்தர நரகத்துக்கு போகக்கூடிய ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கின்ற இடத்திலே எது தற்காலிகமாக ஒருவனை நரகத்தில் போய் அழைத்து விட்டு மீண்டும் எடுத்து விடுமோ அதை ஒருவன் எச்சரிக்க மாட்டான். ஆரம்பமாக இதை செய்வான். எல்லா இடத்திலும் இதே தலைப்பை பேச வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. எல்லா இடத்திலும் எங்கே போனாலும் இதுதான் தலைப்பு, வேற எதுவும் பேசக்கூடாது. இஸ்லாமிய திருமணத்தை பேசக்கூடாது, இஸ்லாமிய பொருளியலை பற்றி பேசக்கூடாது, இஸ்லாமிய அரசியலை பற்றி பேசக்கூடாது, அது போன்று குழந்தை வளர்ப்பு சம்பந்தமாக பேசக்கூடாது, கல்வி சம்பந்தமாக பேசக்கூடாது, குணநலங்கள் சம்பந்தமாக பேசக்கூடாது, இப்படியெல்லாம் சொல்லவே கிடையாது. மாற்றமாக சிறுக்கு நடக்கின்ற இடத்திலே எதை நாங்கள் பேச வேண்டும்? சிறுக்கு நடக்கின்ற இடத்திலே இஸ்லாமிய ஒற்றுமையை பற்றி பேசியோ இஸ்லாமிய திருமணம் பற்றி பேசியோ எந்த பிரயோஜனம் கிடையாது. அந்த இடத்திலே இணை வைப்புக்கு எதிரான பயான் தான் நிகழ்த்தப்பட வேண்டும். ஒரு முறை எங்களுக்கு கிடைத்தாலும் ஒழுங்கான முறையில் சொன்னோம் என்ற ஒரு திருப்தி எங்களுக்கு ஏற்பட வேண்டும். ஆனால் இந்த பிரச்சாரம் அவர்கள் பின்னாகுவதை தங்களுக்குள் பேசிக்கொண்டாலும், நாங்கள் வாதத்திற்கு சொல்லுகின்ற பொழுது நாங்களும் அதை முக்கியப்படுத்துகிறோம் என்று சொன்னாலும், எழுத்து வடிவிலே கூடுதலாக அதை எழுதுவதையோ உரைகளிலே கூடுதலாக அதை பேசுவதையோ நாங்கள் காண மாட்டோம். என்ன காரணம்? லா இலாஹ இல்லல்லாஹ்வுக்கு அவர்கள் வழங்க ஆரம்பித்த விளக்கம். சகோதரர்களே, இதன் காரணமாக அவர்கள் எதை உட்படுத்தி பார்த்தார்கள் என்றால், எந்த இடத்திற்கு போனாலும் இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்குவதற்கு என்ன செய்யலாம் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருந்ததே ஒழிய, இஸ்லாமிய ஆட்சி என்பதை பற்றி அவருடைய கண்ணோட்டமே இன்னொரு முறை, அது ஒரு விஷயம். இஸ்லாமிய ஆட்சி சம்பந்தமான அவருடைய கண்ணோட்டம் என்ன என்று கேட்டால் அதில் கூட அவர்களுக்கு தெளிவு கிடையாது. அப்படி வைத்துக் கொள்வோம், அவர்கள் சொல்லுவதுதான் இஸ்லாமிய ஆட்சி என்று வைத்துக் கொள்வோம். அந்த இஸ்லாமிய ஆட்சி சம்பந்தமான கற்பனை தான் எங்கே போனாலும், பல மக்கள் இருப்பார்கள், ஷியாக்கள் இருப்பார்கள், அது போன்று இன்னும் எத்தனையோ வழிகட்ட குழுக்கள் இருக்கும். அவர்கள் அனைவரையும் நாங்கள் முஸ்லிம்களாக பார்க்கிறோம், நீங்கள் அனைவரையும் ஒற்றுமைப்பட்ட ஒரு இஸ்லாமிய ஆட்சியின் பக்கம் நாங்கள் நடை போட வேண்டும் இப்படி எதிர்பார்ப்பார்கள். பலர் குர்ஆன் சுன்னாவும் போதும் என்று சொல்ல ஒரு குழு இருக்கும், குர்ஆன் சுன்னா மாத்திரமல்ல சாவி மதுவும் தேவை என்ற ஒரு குழு இருக்கும், ஹனபி மதுகம் தேவை, அம்பலி மதுகம் தேவை, இமாம்கள் தேவை, தக்லீத் தேவை என்ற ஒரு குரூப் இருக்கும். அது பிரச்சனையே அல்ல. நாங்கள் எல்லோரும் முஸ்லீம்கள், ஒரு கிபிலாவை உற்று நோக்குகிறோம், ஒரு கிபிலாவை நோக்கி தொழுகிறோம், நாங்கள் அர்த்தத்தை சாப்பிட்டுக் கொள்கிறோம், தொழுகிறோம், ஒரு ரசூலை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எனவே நாங்கள் என்ன செய்வோம்? ஒரு தலைமைகள் ஒன்றுபடுவோம் என்பதின் பக்கம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக திசை திருப்பப்பட்டார்கள். கடைசியில என்ன நடந்தது? இவைகளெல்லாம் அவர்கள் ஆதரிக்க வேண்டுமோ, இவைகளையெல்லாம் அவர்கள் ஆதரிக்க வேண்டுமோ ஆதரித்தார்களோ, டிஏ சொல்லவில்லை, ஜமாத் இஸ்லாமியை சொல்லுகிறேன், இலங்கையிலே மிகப்பெரிய தௌஹீத் வரலாற்றிலே ஒரு முன்னிடத்தை கொடுக்கப்பட வேண்டிய ஒரு இயக்கம் என்றால் ஜமாத் இஸ்லாமி. அப்படியான யாராவது தௌஹீதை பேசினால் இவர் ஜமாத் இஸ்லாமியை சார்ந்தவர் என்று அடையாளப்படுத்தப்படக்கூடிய அளவுக்கு அவர்கள் இருந்தார்கள். பிதுஅத்துக்கு எதிராக, ஷிர்க்குக்கு எதிரான பிரச்சாரத்திலே எப்படி முகமது நபி அப்துல் வஹாபை சார்ந்தவர்கள் இலங்கையில் இருந்தார்களோ இவர்களும் அது போன்று இருந்தார்கள். சிறுக்குக்கு எதிரான பிரச்சாரம் அவர்களுக்கு அந்த நூல்களை கூட நாங்கள் காட்டலாம், அப்பொழுது எழுதப்பட்ட நூல்கள், ஆரம்பத்தில் எழுதப்பட்ட நூல்கள் அப்படி இருந்தது, அப்படி ஒரு நல்ல வரலாறு இருந்தது. இன்னும் அவர்கள் முழுமையாக அழிந்து போய்விடவில்லை. ஆனால் என்ன நடந்தது? இந்த கொள்கையை அப்படியே முன்வைத்து 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 என்ன நிலைமை ஆகிவிட்டது என்றால், எந்த பிரச்சாரங்களை எல்லாம், எந்த விஷயங்களை எல்லாம் அவர்கள் ஆதரிக்க வேண்டுமோ, எந்த விஷயங்களுக்கெல்லாம் அவர்கள் துணை செய்ய வேண்டுமோ அவைகளெல்லாம் பின்னின்று விட்டு, எவைகளெல்லாம் சரிகாண வேண்டுமோ அவைகளெல்லாம் பின்னின்று விட்டு, என்னத்துக்காக? இஸ்லாமிய ஆட்சிக்காக சரிகாண வேண்டிய விஷயங்களை எல்லாம் ஒதுக்கிவிட்டு, பிழை கண்டுவிட்டு, இஸ்லாமிய ஆட்சி அதாவது இஸ்லாத்துக்கு எதிரானவைகளை எல்லாம், இஸ்லாத்துக்கு எதிரானவர்களை எல்லாம் ஆதரிக்கின்ற அளவுக்கு வந்தார்கள். காரணம் இஸ்லாமிய ஆட்சி.
இஸ்லாமிய ஆட்சிக்கு சார்பாக இருந்தால் பாத்திலோ ஹக்கோ தேட ஆரம்பித்தார்கள். அதே போன்று இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக இருந்தால், சார்பாக இருந்தால் தேட ஆரம்பித்தார்கள், எதிராக இருந்தால் அது தௌஹீதாக இருந்தாலும் ஒதுக்க ஆரம்பித்தார்கள். இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக வரும் என்றால் கேட்டால் இல்லை என்பார்கள், எழுத்தும் பேச்சும் அதுதான் சாட்சியாக நின்று கொண்டிருக்கிறது சகோதரர்களே. எனவே இஸ்லாமிய ஆட்சிக்கு எதிராக இருந்தால் எதையெல்லாம் ஒதுக்குவார்கள் என்ற விஷயங்களை சகோதரர்களே, இந்த இஸ்லாமிய ஆட்சியை பேசுகின்ற இயக்கங்களும் இன்றைய தௌவா நிலையம் என்ற தலைப்பிலே அடுத்த வாரம் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்னர் எதையெல்லாம் அவர்கள் தவறாக ஆதரிக்கிறார்கள் என்ற பட்டியலிலே உங்களுக்கு ஒரு உதாரணத்தை இன்று நான் விளங்கப்படுத்த நினைக்கின்றேன் சகோதரர்களே. இந்த ஷியாக்கள், அதாவது இவர்களிடத்திலே ஒரு முக்கியமான ஒரு வார்த்தை பிரயோகம் இருந்து கொண்டே இருக்கும். எது? இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய புரட்சி, தூய்மையான ஆட்சி நாங்கள் கொண்டு வரப்போகிறோம் என்று இந்த ஷியாக்களிடத்திலே இந்த கொள்கை, இந்த வார்த்தை பிரயோகம் எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். இந்த ஒன்றின் காரணமாக இவர்கள் அவர்களை விரும்ப ஆரம்பித்தார்கள். இவர்கள் அவர்களை விரும்ப ஆரம்பித்தார்கள். சவுதியிலே இருக்கின்ற, குவைத்திலே இருக்கின்ற, கட்டாரிலே இருக்கின்ற இந்த ஆட்சிகள் எல்லாம் என்ன இப்பொழுது அமெரிக்காவுக்கு சார்பாக இருந்து கொண்டிருக்கிறது, அமெரிக்காவுக்கு பேஸ் கொடுத்து கொண்டிருக்கிறது, அங்கே பண்டிகரேஜி எல்லாம் உண்ணுகிறார்களே, விபச்சாரம் நடக்கிறது, இப்படி எல்லாம் எத்தனையோ மோசமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்காவுக்கு எதிராக பேசுகின்ற அளவுக்கு குமேனி இருந்தார், அகமதி நஜாத் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறார், அலி ஹாமினி இருந்து கொண்டிருக்கிறார் என ஈரான் பேசிக் கொண்டிருக்கிறது, அணு உற்பத்தி தயாரிக்க போகிறது, இஸ்லாமிய ஆட்சியை பற்றி அடிக்கடி பேசுகிறார்கள். எனவே அவர்களை ஆதரிக்க ஆரம்பித்தார்கள். அவர்கள் ஹக்கில் இருக்கிறார்களா, சரியான கொள்கையில் இருக்கிறார்களா என்பது பற்றியெல்லாம் கோலைப்பட்டது கிடையாது. இஸ்லாம் ஆட்சி இரண்டையும் சேர்த்து பேசுகிறார்கள் என்ற ஒரு காரணமாக இவர்கள் அதிலே மூழ்க ஆரம்பித்தார்கள். எந்த அளவுக்கு மூழ்க ஆரம்பித்தார்கள் சகோதரர்களே, அகமதி நஜாதி ஈரானிலே ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுகிறார். அவரது தெரிவுக்கு வாழ்த்து தெரிவித்து அவரை பாராட்டி என்ன செய்கிறது? அல் ஹஸ்னாத் எழுதுகிறது. அது மாத்திரமா, அகமது நஜாதி அதாவது இந்த அணுப்புரட்சி, இந்த அணு ஆயுதம் தயாரிப்பு சம்பந்தமாக அமெரிக்க எதிராக சூளுரைக்கிறார், பலஸ்தீனை அதாவது இஸ்ரவேலை உலக படத்திலிருந்து எடுத்து விடுவார் என்று சூளுரைக்கிறார். எனவே அகமது நஜாதியை பற்றி ஆதரவான வசனங்கள் தொடர்ந்து, ஒரு கட்டுரை முடிந்தால் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாள் மறுபடியும் அவரை பற்றி இன்னொரு கட்டுரை, எமர் இரும்பு மனிதன் அவரை பாராட்டி இப்படி பல கட்டுரைகள் வர வைப்பார். அகமது நஜாதி யார், அவன் ஏன் இப்படி பேசுகிறான், பிடல் கேஸ்டோம் இப்படி பேசத்தான் செய்கிறான், அமெரிக்காவுக்கு எதிராக அவன் மட்டுமா பேசுகிறான், உலகத்திலே எத்தனையோ நாடுகள் பேசிக் கொண்டிருக்கிறது, பேசினால் இஸ்லாமா என்பதை எல்லாம் பார்க்காமல் பேச ஆரம்பித்தார்கள். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, ஹுமேனி, இமாம் ஹுமேனி, இமாம் ஹுமேனி என்று எல்லோரும் பேசுகிறார்கள். யாராவது ஹுமேனியுடைய நூலை வாசித்திருக்கிறோமா? வாசித்தது கிடையாது. ஹுமேனியுடைய உரைகளை கேட்டிருக்கிறோமா? கேட்டது கிடையாது. எப்படி எங்களுக்கு ஹுமேனி அறிமுகமானார்கள்? இமாம் ஹுமேனி என்று ஈரானில் இருக்கக்கூடியவர், ஈரானில் இருந்து மரணித்தவர் எப்படி எங்களுக்கு அறிமுகமாயினார்? இமாம் ஹுமேனி என்ற நூலை வாசித்ததும் கிடையாது, உரைகளை கேட்டதும் கிடையாது. எங்களுக்கு எப்படி அறிமுகமாயினார்கள்? அறிமுகப்படுத்தது யார்? எப்படி எங்களுக்கு அறிமுகம் கிடைத்தது? இப்பொழுது யார் சவுதியிலே மன்னர் கேட்டால் எங்களுக்கு தெரியாது, கத்தாரிலே யார் மன்னராக இருக்கின்றால் தெரியாது, குவைத்திலே என்றால் தெரியாது, ஈரானிலே அகமதி நஜாத் தெரிகின்ற அளவுக்கு யார் எங்களோடு நடந்து கொண்டார்? இப்படி ஈரானிலே இருக்கின்றவர்களை, ஈரானிலே இருக்கின்ற அந்த கொள்கையை, ஈரானிலே ஆட்சி செய்கின்றவர்களை நெருக்கி இஸ்லாமியர்களாக மதிக்கத்தக்கவர்களாக எங்களிடத்திலே கொண்டு வந்தவர்கள் யார்? இவர்கள் இஸ்லாமிய ஆட்சி சம்பந்தமாக பேசக்கூடியவர்கள். ஏன் கொண்டு வந்தார்கள்? அவரது கொள்கையெல்லாம் இவர்களுக்கு ஆதரவு எல்லாம் கிடையாது. எதற்காக கொண்டு வந்தார்கள் தெரியுமா? இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய ஆட்சி வலியுறுத்தப்பட வேண்டும் என்பதற்காக கொண்டு வந்தார்கள், நெருக்கினார்கள். கடைசியிலே அவன் எதை பயன்படுத்திக் கொண்டான்? ஈராடிலே நடக்கின்ற ஆட்சி என்ன? ஷியாவுடைய ஆட்சி. அவன் இதை பயன்படுத்திக் கொண்டார். சகோதரர்களே, ஷியாக்கள் என்பவர்கள் இஸ்லாமிய போர்வையில் இருக்கக்கூடிய யூதர்கள். சுருக்கமாக தெரிந்து கொள்ளுங்கள், சுருக்கமான வசனம் இது. யாராவது இந்த வசனத்திலே தவறுகின்றால் என்னிடத்திலே எப்பொழுதும் எங்கிடத்திலும் பேசலாம். சகோதரர்களே, ஈரான் அதாவது இந்த விஷயம், ஈரான், இந்த ஈரானில் இருக்கக்கூடிய இந்த ஷியாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இஸ்லாத்தின் போர்வையில் இருக்கக்கூடிய யூதர்கள் என்பதில் எல்லின் முனை அளவிலும் சந்தேகம் கிடையாது. சகோதரர்களே, யூதர்களால் இவர்கள் உருவாக்கப்பட்டார்கள், யூதர்களால் தான் இவர்கள் உருவாக்கப்பட்டார். ஏராளமான ஆதாரம் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் அவர்களே தங்களுக்கு சாட்சியாகவும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, இவர்களுக்கு இஸ்லாமிய ஆட்சியின் பேரால் இவர்கள் ஆதரிக்க ஆரம்பித்தார்கள். 1980களில் ஈரானிய புரட்சி, ஷாகுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, ஈரானிலே ஷாகுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது, விபச்சாரம், கொள்ளை, களவு என்று பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு எதிராக ஒரு ஆன்மீக புரட்சி ஒன்று அந்த ஈரானிலே ஏற்படுகிறது. ஹுமைனி தலைமை தாங்குகிறார். இந்த புரட்சியின் பொழுது ஷாகுடைய ஆட்சியை நாங்கள் ஒழிப்போம்,
இஸ்லாமிய ஆட்சி உருவாக்க போகிறோம், விபச்சாரம் கொள்ளை களவு எல்லாம் இல்லாமலாக போகிறது என்ற ஒரு குரல் கேட்டவுடன் இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய ஆட்சி என்று சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் பாகா இஸ்லாமிய ஆட்சி ஒன்று ஏற்பட போகிறது என்று எப்படி 1950களிலே இந்த இஹ்வானுல் முஸ்லிமீன் எகிப்திலே ஏமாந்ததோ அப்துல் நாசரையும் அகமது நஜீபையும் அதாவது மன்னர் ஃபாரூக்குக்கு எதிராக முன்னிறுத்தி அவர்களை அப்படியே புரட்சி செய்ய வைத்து முன்னிறுத்தி போனார்களோ, பின்னர் அதே அப்துல் நாசருடைய கையால் இஹ்வானுல் முஸ்லிமீன்களுக்கு ஏராளமான அறிஞர்கள் கொல்லப்பட்டார்களோ, முகமது குத்துப் சயித் அது முகமது குத்துப் அதே போன்று யூசுப் அல் கர்லாவி போன்றவர்கள் நாட்டை விட்டே வெளியேறினார்களோ, சயித் குத்துப் மரண தண்டனைக்கு உட்படுத்தப்பட்டார், அதே போன்று அங்கு நம்பி ஏமாந்தது போன்று இங்கும் நம்ப ஆரம்பித்தார்கள் ஈரானிலே இஸ்லாமிய ஆட்சி சம்பந்தமாக. அவர் என்ன கொள்கையில் இருக்கிறார் என்பதெல்லாம் கிடையாது, ஹுமேனி இஸ்லாமிய ஆட்சி வரப்போகிறது என்று சகோதரர்களே இவர்கள் விட்ட அறிக்கைகள், ஷியாக்கள் சம்பந்தமாக இவர்கள் கொண்ட ஆதரவுகள், ஷியா இந்த இஸ்லாமிய ஆட்சி வேறொரு காரணம் அல்ல, இந்த இஸ்லாமிய ஆட்சியின் காரணமாக இவர் கொண்ட ஆதரவுகள் நான் உங்களை வடிவரியாக சொல்லுகிறேன். சில பேரை சொல்லலாம் எங்களுக்கும் ஷியாக்களுக்கும் சம்பந்தம் கிடையாது என்று சொல்லலாம், இவர்கள் மதிக்கின்ற அத்தனை அறிஞர்களும் இவர்கள் கூடுதலாக எந்த இவருடைய கட்டுரைகளை கூடுதலாக தங்களது சஞ்சிகைகள் போடுகிறார்களோ, இவர்களை பற்றி கூடுதலாக பேசுகிறார்களோ, அவர்களுடைய அறிக்கையை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். இவர்களைத்தான் கூடுதலாக ஆதரிக்கிறார்கள், தெளிவாகவும் இவர்கள் எழுதவும் செய்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும் குவைத்திலே வெளிவரக்கூடிய முஜித்தமா என்ற ஒரு சஞ்சிகை, இஹ்வானுல் முஸ்லிமீனுடைய கருத்துக்களை தாங்கி வரக்கூடிய ஒரு சஞ்சிகை, இஹ்வானுல் முஸ்லிமுடைய சஞ்சிகை. இது அந்த நேரத்திலே 1979 இந்த புரட்சியின் ஆரம்ப கட்டத்திலே ஒரு அறிக்கை வெளியிடுகிறது. எப்படி? அல் இஹ்வானுல் முஸ்லிமூன் ஃபில் ஆலம் யஸ்துரூன பயானன் ஆமன், யஸ்துரூன பயானன் ஆமன். ஒரு பொதுவான சட்டத்தை, பொதுவான அறிக்கையை இஹ்வானுல் முஸ்லிம் இப்பொழுது வெளியாக்குகிறது. என்ன தெரியுமா? இந்த ஹுமேனியை நாங்கள் சந்திக்க போகிறோம் ஈரானுக்கு, ஹுமேனியை ஈரானுக்கு நாங்கள் எல்லோரும் சந்திக்க போகிறோம். எனவே இந்தோனேசியாவிலிருந்து, இந்தியாவிலிருந்து, ஆப்கானிஸ்தானிலிருந்து, மலேசியாவிலிருந்து, பாகிஸ்தானிலிருந்து, பிலிப்பைனிலிருந்து எல்லோரும் வந்து கலந்து கொள்ளுமாறு, தனி ஃபிளைட்டில் போவதற்காக கலந்து கொள்ளுமாறு உங்களை அழைக்கிறோம். என்னென்ன ஜமாத்தை அழைக்கிறார்கள்? அதாவது ஜமாத் பாகிஸ்தான் ஜமாத் இஸ்லாமி, இந்தியாவில் இருக்கக்கூடிய ஜமாத் இஸ்லாமி, இந்தோனேசியாவில் இருக்கக்கூடிய ஹிஸ் மாசூமி, அதே போன்று ஜமாத் அதாவது ஷபாபுல் இஸ்லாம் என்று மலேசியாவில் இருக்கக்கூடிய அந்த இயக்கம், பிலிப்பைனில் இருக்கக்கூடிய ஜமாத் இஸ்லாமி, இப்படி எல்லோரும் வாருங்கள், ஒரு ஃபிளைட்ல நாங்கள் போகிறோம். முதலாவது அகுலு சுன்னாவல் ஜமாத்துடைய ஒரு ஃபிளைட் ஈரானுக்குள் போகிறது தான் இவர்களுடைய ஃபிளைட். யாரை? ஹுமேனை சந்திப்பதற்காக போகிறார்கள். இந்த அறிக்கையை முஜித்தமையில வெளியிடுகிறார்கள். அங்கே போய் சந்தித்து ஹுமேனி சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் தெரியுமா? தனது இந்த புரட்சி இருக்கிறதே இது ஒரு ஈரானிய புரட்சி கிடையாது, இது ஒரு ஈரானிய புரட்சி கிடையாது. என்ன? வஹுவ குல்லு முஸ்லிமின் முவஹிதின் யகூலு லா இலாஹ இல்லல்லா, லா இலாஹ இல்லல்லா என்று சொல்லப்படக்கூடிய அனைத்து முஸ்லிமுடைய புரட்சி இது. வ மகானு லைஸ ஈரான் பக்காது, ஈரானுடைய இடம் மாத்திரம் கிடையாது. வலாக்கின் குல்லு தௌல இஸ்லாமிய தஜப்பர் ஹாக்கிமு அலதீன் இஸ்லாமி, இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாத்தை அடக்கி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய இஸ்லாத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, இஸ்லாத்துடைய பேர் வழிகளை அடக்குவதற்கு எதிராக எழுப்பப்பட்ட புரட்சி தான் இது அப்படி என்று சொல்லிவிட்டு சொல்கிறார். ஓ, இந்த ஷாவுக்கு எதிராக ஹுமேனுக்கு வெற்றி தந்த அல்லாஹ் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இந்த வெற்றியை தருவான் என்று சொன்னவுடன் இவர்கள் இங்கே போயிருந்தவர்கள், இஸ்லாமிய ஆட்சியை கனவு கண்டு போயிருந்தவர்கள், அவர்கள் சொல்கிறார்கள் நாங்கள் எங்களது உடல் ரீதியாக சட ரீதியாக எல்லா ரீதியாகவும் உங்களுக்கு என்ன செய்வோம், உதவி செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இது முடிந்த பின்னால் அந்த ஈரானிலே புரட்சியிலே கொல்லப்பட்ட சுகதாக்களுக்காக எல்லோரும் சலாத்துல் காயிப் ஜனாசா தொழுதோம். அந்த மஜல்லாவில் வருகிறது, சலா காயிப் ஜனாசா என்ன செய்தோம், ஈரானிலே கொல்லப்பட்டவர்களுக்காக நாங்கள் தொழுதோம் என்று சொல்லி ஒரு அறிக்கை. இது முடிந்து விட்டதா சகோதரர்களே? முஜித்தமாவிலே வந்த ஒரு முக்கியமான அறிக்கை 434வது இதழிலே இந்த அறிக்கை வெளியாகிறது சகோதரர்களே. இது மாத்திரம், இது முஜித்தமா என்ற இஹ்வானுல் முஸ்லிமினுடைய சஞ்சிகையிலே எல்லாரும் அழைத்து போனார்கள் அங்கே போய் இஸ்லாமிய புரட்சி சகோதரர்களே. அதுக்கு பின்னால் அதாவது உமரத்தில் மிசானி, உமரத்தில் மிசானி என்பவர் ஹசனுல் பன்னா, அதற்கு பின்னால் ஹசன் அல் ஹுதைபி, அடுத்ததாக உமரத்தில் மிசானி இஹ்வானுல் முஸ்லிமினுடைய மூன்றாவது தலைவர், இப்பொழுது 7வது தலைவர் முகமது மஹதி ஆகிப், இவர் இஹ்வான் முஸ்லிமுடைய மூன்றாவது தலைவர் உமரத்தில் மிசானி. வந்த தலைவர்கள் உருப்படியற்ற தலைவர் என்ற இவர், மற்றவர்கள்லாம் கொஞ்சம் ஏதோ ஆன்மீகத்தோடு இருந்தார்கள், இவர் வந்து மார்க்கத்தை பேசுவதற்கே அருகதை கிடையாத அளவுக்கு தான் மார்க்கத்தை பேசுவார். இந்த உமரத்தில் மிசானி என்பவர் இவர் தனது அதாவது மஜல்லத்து தவா என்ற ஒரு சஞ்சிகையிலே 105வது இதழிலே எழுதுகிறார். எதற்கு பின்னால் சகோதரர்களே, இந்த ஈரானிய புரட்சி ஆரம்பத்திலே நம்பினார்கள் என்று வைத்துக் கொள்வோமே, இஸ்லாமிய ஆட்சி என்ற பெயரிலே நம்பினார்கள் என்று வைத்துக் கொள்வோம், பின்னர் தான் ஷியா ஆட்சி என்று விளங்க வந்தது என்று வைத்துக் கொள்வோம், அது 2 வருஷத்திலே தெரிய வந்து விட்டது. அவன் எழுதுகிறான் சட்டையாப்பிலே ஹுமேனி, என்ன எழுதுகிறார், இந்த நாட்டிலே இஸ்லாமிய ஆட்சி நடக்கும், எந்த மதுகபை கொண்டு தருமா இது நடைமுறையாகும், மதுகபுல் ஜவஹரியா இத்னை ஷரியா, 12 இமாம்கள் கோட்பாடு இருக்கிறது,
ராபிலாக்கள், சஹாபாக்களை ஏசக்கூடிய, குர்ஆன் திணிக்கப்பட்டிருக்கிறது, கூட்டப்பட்டிருக்கிறது, குறைக்கப்பட்டிருக்கிறது சொல்லக்கூடிய அலியை அல்லாவாக மதிக்கக்கூடிய, அலியிடத்திலே துவா கேட்கக்கூடிய ஒரு ஜமாத்துடைய மதுகபை தான் இது ஆட்சியாக செய்யும் அப்படி என்று சட்ட யாப்பிலே குறிப்பிட்ட பின்னால் இதை மாற்றவும் முடியாது. இந்த யாப்பை, இந்த யாப்புடைய இந்த வரியை மாற்றவே முடியாது. எந்த எவர் வந்தாலும் கூட மாற்ற முடியாது. எந்த நாள் அந்த நாட்டின் ஜனாதிபதி யார் வந்தாலும் அந்த வரியை மாற்ற முடியாதுன்னு எழுதி விடுகிறான். அதற்கு பின்னால் தான் நாங்கள் தவறான ஒரு இஸ்லாமிய ஆட்சியின் பக்கம் போயிருக்கிறோம் என்று அறிக்கை வெளியிடவில்லை, உள்ளத்திலே உணர்ந்து கொண்டார்கள். அதில் கொஞ்சம் பலகீனமான வார்த்தைகள் வர ஆரம்பித்தது. இன்றும் பற்றோடு இருக்கிறார்கள். யாராவது ஒருவர் வந்தால் அகமதி நஜாத் என்றால் மறுபடி தூக்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள். சகோதரர்களே, 2 வருஷத்திலே கொஞ்சம் விளங்கி இருக்கும். 1980 புரட்சி என்றால் 84, 82, 83 விளங்கி இருக்கு. 85வது வருஷம் இவர் சொல்றார் எப்படி தெரியுமா? அத்தக்ரீப் பைன ஷியாத்தி வ சுன்னா வாஜிபுல் ஃபுகஹா இல்லான். இன்றைய இருக்க மார்க்கக்கூடிய, மார்க்கம் சொல்லக்கூடிய எல்லா அறிஞர்களும் கடமை என்ன தெரியுமா? சுன்னாவையும் ஷியாவையும் சேர்த்து வைக்க வேண்டும். அவரோட மதுகபில் இருக்கட்டும், நீங்கள் உங்கள் மதுகபில் இருங்கள், எல்லாரும் சேர்ந்து போக வேண்டும் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த புரட்சிக்கு பின்னால் இஹ்வான் முஸ்லிமீனுக்கும் 3வது தலைவர் சொல்கிறார், அந்த ஷியாக்களுக்கு எதிரான தொடர்புகள் குறைந்து விடவில்லை. நாங்கள் ஆயத்துல்லா காசானியோட தொடர்பில் இருக்கிறோம். நாங்கள் நவாப் சபவியை எகிப்துக்கு என்ன செய்தோம்? விருந்தாளியாக அழைத்திருக்கிறோம் சொல்லுகிறார்கள். நவாப் சபவி யார் தெரியுமா? உமர் திர்மிசானி சொல்லுகிறார், நவாப் சபவி யார் தெரியுமா? ஈராக்கை சேர்ந்தவர், ஃபிதாயான் இஸ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய அகலு சுன்னா வல் ஜமாத்தினரை கொல்லுவதற்காக என்றே உருவாக்கப்பட்ட ஒரு இயக்கத்தின் தலைவர். இவர்கள் நல்ல முறையில் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, அகமது கஸ்ரவி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு ஷியா அறிஞர், அந்த மதுகபு தவறானது, குஃப்ரானது என்று சொல்லி அகலு சுன்னா வல் ஜமாத்துடைய போக்கு தான் சரியானது என்று இதை ஏற்றுக்கொண்ட நேரத்திலே, கோர்ட்டுக்கு போய் வருகின்ற நேரத்திலே, பட்டு மோசமாக நவாப் சஃபியாவுடைய நபர்கள் எல்லோரும் சேர்ந்து ஈரானிலே படுகொலை செய்கிறார்கள். அவ்வளவு படுகொலைக்கு பின்னால் விருந்தளிக்கிறார்கள். எகிப்திலே, ஈஜிப்டிலே இந்த நவாப் சஃபாவுக்கு விருந்தளித்து மரியாதை கூட கொடுக்கிறார்கள். என்ன, ஏன் தெரியுமா அவர் சொல்கிறார்கள், நாங்கள் ஏன் விருந்தளித்தோம் தெரியுமா? லா லியஹ்மிலு ஷியா தாலா தர்கி மத்ஹபிஹிம், அவருடைய மதுகபை விட்டு இங்கே வர வேண்டும் என்பதற்காக அல்ல. அதிலே அவர்கள் தொடர்ந்து இருக்கலாம், அதற்காக அல்ல. வலாக்கின்னகும் ஃபஅலஹு லிஹரலின் நபீலின் யஅது இலை இஸ்லாமுகும், அன்போடு அன்பு பராமரிப்பது கொள்வதற்காக, பரஸ்பரம் பார்வை கொள்வதற்காக, இதற்காகத்தான் அவர்கள் இங்கே வர வேண்டும், நாங்கள் அங்கே போகணும் என்பதற்காக நாங்கள் செய்தது கிடையாது. அது என்ன தெரியுமா? ஒவ்வொரு முஹாவலத்து தக்ரீப் பைனல் மதாஹிபில் இஸ்லாமிய இல அக்ரபி ஹத்தின் முன்கின், எந்த அளவுக்கு இஸ்லாமிய மதுகபல் சாபி ஹனபி ஹம்பல் அந்த மதுகபல் அது அகீதா மதுகபலை சொல்கிறார். அகீதாவிலே வழிகட்டு இருக்கக்கூடிய இந்த மதுகப் அப்படியே சேர்ந்து ஒன்றிட்டு போக வேண்டும் என்பதற்காக செய்தார் என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல சகோதரர்களே, இவர் சொல்லுகிறார், இன்ன புகா தாயிபத்தை ஷியாக்களுடைய அறிஞர்களாக இருந்தாலும் சுன்னாக்களுடைய அறிஞர்களாக இருந்தாலும் இந்த வேலையை செய்யாது விட்டால், சேர்க்கின்ற இந்த வேலையை செய்யாது விட்டால் அவர்கள் மார்க்கத்தை சரியாக எத்தி வைக்கவில்லை என்பதுதான் அர்த்தம். இது யார் பேசுகிறது? 2வது 3வது தலைவரான உமர் அத்தில்மிசானி பேசக்கூடிய வசனங்கள். சகோதரர்களே, அடுத்ததாக பாருங்கள், அதாவது குவைத்திலே இருந்து இத்திஹாது தலபா வெளியாக்குறது, அதாவது குவைத் ஜாமியாவிலே இருந்து மாணவர்கள் ஒன்றியம் மஜல்லத்துல் இத்திஹாத் என்ற அந்த சஞ்சிகையிலே ஒரு அறிக்கை வெளியிடுகிறது. என்ன தெரியுமா? குவைத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கத்தை நாங்கள் வேண்டுகிறோம். இதெல்லாம் குமேனுடைய புரட்சி நேரத்தில் அரசாங்கத்தை வேண்டுகிறோம். எதற்காக வேண்டுகிறோம் தெரியுமா? சகோதரர்களே, கேட்டுக்கொள்ளுங்கள், நான் சொல்லுகின்ற இந்த ஒவ்வொரு விஷயங்களும் அவர்களிடத்திலே முக்கியமான இடத்திலே இருப்பவர்கள் இருப்பவைகள். குவைத் அரசாங்கத்தை நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம் ஈரானுடைய இந்த புரட்சிக்கு உதவி செய்யுமாறு. ஈரானுக்கு எதிராக எந்த பொருளாதார தடை வந்தாலும், எந்த என்ன விதமான தடைகள் வந்தாலும் முழு உதவியும் குவைத் அரசாங்கம் செய்ய வேண்டும். ஏனென்றால் ஈரான் வெற்றி பெறுவது குவைத்தின் வெற்றி, ஈரான் தோல்வி வருவது குவைத்தது தோல்வி என்று சொல்லி வெளியிடுகிறார். சகோதரர்களே, அதுபோன்று இந்த மௌசுவத்துல் ஹரக்கியா என்ற நூலிலே அவருடைய ஆசிரியர் சொல்லுகிறார், நவாப் சஃபவி இந்த கொலை செய்தார் அகமது கஸ்ரவி என்பவரை, இது போன்று நிறைய பேரை கொலை செய்தார், அவரை பற்றி சொல்லுகிறார் எப்படி தெரியுமா? ஷாபுன் முத்தவக்கிதுன் ஈமானன் ஹமாசத்தன் வந்திஃபான் பலகமினல் உம்ரு திஸ்அத்தம் வஸ்ரீனாமா, 29 வயதுடைய ஒரு நெறிபிறலாத ஒரு இளைஞர், ஈமானியம் நிறைந்த ஒரு இளைஞர், பாராட்டுகிறார் அப்படிப்பட்ட ஒரு இளைஞர். இவரை போன்று எல்லோரும் இந்த உலகத்தில் இருக்க வேண்டும், ஒவ்வொரு இளைஞரும் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். 289வது பக்கத்திலே ஷியாக்களுக்கு இவர்கள் சொல்லுகின்ற வசனங்கள். சகோதரர்களே, அது மாத்திரமா, இது போன்று முகமது அல் கசாலி கைப்பண்ண முகமுல் இஸ்லாம் என்ற நூலிலே இந்த முகமது அல் கசாலியை இவர்கள் ஹசனுல் பன்னாவுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய அறிஞராக மதிக்கிறார்கள். இந்த முகமது அல் கசாலி 142, அதாவது நூல் கைஃபு நஃபுல் இஸ்லாம் என்ற நூலிலே 142வது பக்கத்திலே சொல்லுகிறார்,
அதாவது இந்த இஸ்லாமிய அகீதாக்குடைய பிரச்சனைகளை பற்றி சொல்லி வந்து விட்டு சொல்கிறார். ஏன் நாங்கள் இப்படி பிளவுபட்டிருக்க வேண்டும், ஷியா சுன்னா என்று ஏன் நாங்கள் பிளவுபட்டிருக்க வேண்டும்? மா அன்னல் ஃபரீகைன் யுஃமினானி பில்லாஹி வஹ்தா வபில் ரிஸால வபில் ரிஸாலத்தி முஹம்மத் முஹம்மதின் நபி என்று ஏற்றுக்கொள்கிறோம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்கிறோம். வலா யஸீது அஹதுமா அலல் ஆகிரி ஃபிஸ்திஜ்மாஇ அனாஸிரில் இத்திகாத். இத் அகீதா விஷயங்களில் அவர்களுக்கும் எங்களுக்கு எந்த முரண்பாடும் இல்லை, ஏன் நாங்கள் இப்படி சண்டை பிடிக்க வேண்டும் என்று உலக விஷயங்களை எல்லாம் நல்ல முறையில் அறிந்த முகமது அல் கசாலி ஷியாக்களுடைய அகீதா பற்றி தெரியாமல் பேசுகிறார். முகமது அல் கசாலி இவர்கள் மிகப்பெரிய அறிஞராக மதிக்கிறார் சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, அவர் கடைசியில சொல்கிறார் 144-145 பக்கத்திலே அதே நூலிலே சொல்லுகிறார், கை பண்ண போமல் இஸ்லாம் என்ற நூலிலே, எப்படி இன்னல் பதா பைன ஷியாத்தி வ சுன்னா, இன்னல் மதா சுன்னாவுக்கும் ஷியாவுக்கும் உள்ள இந்த வேறுபாடுகள் தூரம் இருக்கிறதே, அது எந்த அளவுக்கு உள்ள தூரம் தெரியுமா? பெரிய தூரம் எல்லாம் கிடையாது. எப்படி கல் மதா பைனல் மதுஹபில் ஃபிக்ஹில் அபி ஹனீஃபா வல் மதுஹபி ஷாஃபிஈ வல் மாலிகி, ஷாபி மதுஹபுக்கும் ஹனபி மதுஹபுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் மாதிரி தான். அதாவது அஞ்சாவது மதுஹபாக ஷியா மதுஹப் என்ன செய்யலாம், நாங்க ஏத்துக்கலாம், அதுல ஒரு பிரச்சனையே இல்லை, இந்த மாதிரி ஒரு டிஃபரன்ஸ் தான் அது என்று சொல்லி இந்த முஹம்மது அல் கசாலி 144 பக்கம் 145 பக்கம் கைபண போமல் இஸ்லாம் என்ற நூல்ல சொல்றாரு. அது மாத்திரமல்ல, அவர் சொல்லுகிறார் சகோதரர்களே, அதாவது தலாமு மினல் கர்ப் என்ற நூலிலே 252 பக்கத்திலே சொல்லுகிறார், ஏன் நாங்கள் மாணவர்கள் வலிமாதா தூதாவு அமாம துல்லாபி, இந்த அதாவது இந்த ஜவஹரியா மதுஹபு சம்பந்தமாக அவருடைய தூய்மையான அந்த அகீதா சம்பந்தமாக அவர்கள் என்ன கொள்கையில் இருக்கிறார்கள் என்பது சம்பந்தமாக ஏன் நாங்கள் ஒரு பாடத்தை எங்கள் மாணவர்களுக்கு கற்பிக்க கூடாது, ஏன் நாங்கள் ஒரு பாடத்தை எங்கள் மாணவர்களுக்கு கற்பிக்க கூடாது? தலாமும் மினல் கர்ப் என்ற நூலே, தலாமும் மினல் கர்ப் என்ற நூலிலே முஹம்மது அல் கசாலி சொல்கிறார் சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, அபுல் ஆலா மௌலானா மௌதூதி ரஹிமஹுல்லா அவர்கள் இவர் என்ன சொல்லுகிறார் தெரியுமா, தனது நூல் அதாவது தஅவா என்ற சஞ்சிகையிலே 19 இதழிலே 1979 ஆகஸ்ட் மாதம் வெளியாகிறது. அதிலே இந்த ஹுமேனுடைய புரட்சி சம்பந்தமாக கேட்கப்படுகிறார். 1979 ஆரம்ப கட்டம் கேட்கப்படுகிறார். கேட்கப்படுகிற நேரத்தில் இவர் சொல்லுகிறார், சௌரத்துல் ஹுமேனி சௌரத்துன் இஸ்லாமிய, இஸ்லாமிய புரட்சி அது, வல் காயிமுன் அலையஹும் ஜமாஅத்துன் இஸ்லாமியா, இஸ்லாமிய ஜமாஅத்துக்கள் தான் அதை செய்து கொண்டிருக்கிறது. எனவே வஅலா ஜமீஇல் முஸ்லிமீன ஆமத்தன் வல் ஹரகாத்துல் இஸ்லாமிய ஹாஸா, இஸ்லாம் இயக்கங்களும் ஒவ்வொரு பொதுமக்களும் அதுக்கு உதவி செய்ய வேண்டும், அதுக்கு போய் போராட வேண்டும் அறிக்கை வெளியிடார் சகோதரர்களே. இவ்வளவு ஏன் சொன்னேன் தெரியுமா சகோதரர், இஸ்லாமிய ஆட்சி என்ற பேரிலே அது யார் இவர்கள் கொண்டு வந்தாலும் சரி, யார் சொன்னாலும் சரி, இஸ்லாமிய ஆட்சியை ஷியாக்களுடைய அகீதாக்கள் தெரியாமல் நாங்கள் போய் சேர்கிறோம் என்றால் இஸ்லாமிய ஆட்சி என்று இவர்கள் எதிர்பார்ப்பது என்ன சகோதரர்களே? சபாஹுல் ஜதீத் என்று சொல்லி சூடானில் இது ஒரு சஞ்சிகை வெளியாகிறது, இஹ்வால் முஸ்லிமுடைய சஞ்சிகை. அந்த சஞ்சிகையிலே வசனங்களை பாருங்கள், எப்படி சொல்கிறார் தெரியுமா, ஹுமேனிக்கு எதிராக சவுதியில் இருந்து பத்துவா வந்திருக்கிறது என்று சொல்லிவிட்டு இவர்கள் சொல்லுகிறார்கள், லாக்கின் லிமாதா யுஆதிகா ஷியூகுல் ஹலிஜ் வ தஹ்த மதலத் தீன், மார்க்கத்தின் பெயரால் ஏன் இந்த அதாவது இந்த அரபிய தீபத்தில் இருப்பவர்கள் இதற்கு எதிராக போராட்டம் செய்கிறார்கள், மத்திய கிழக்கில் இருப்பவர்கள் ஏன் இந்த ஈரானுடைய இந்த ஆட்சிக்கு எதிராக பத்துவாக்களை வழங்குகிறார்கள் என்று கேட்டுவிட்டு, வலாக்கின் அல் இஸ்லாம் உல் இத்தல் இஸ்லாம், இஸ்லாத்துக்கு எதிராக இஸ்லாமா இல்லை, வலாக்கின் நவ் இஸ்லாம் ருகூன், இது வந்து 5 தூண்களுடைய இஸ்லாம், சவுதியுடைய இஸ்லாம் இருக்கிறதே அந்த சஞ்சிகையில வெளியாகிறது, 5 தூணுடைய இஸ்லாம், லித்த இஸ்லாமிய ஜிஹாத், 5 தூண்களுடைய இஸ்லாம், இஸ்லாமிய ஜிஹாதுக்கு எதிரான, அதாவது ஜிஹாதிய இஸ்லாத்துக்கு எதிரான 5 தூண்களுடைய ஜிஹாத், இஸ்லாமுர் ரியால், லித்த இஸ்லாமில் கியம், உண்மையான மார்க்கத்துக்கும் சங்கைமிக்க மார்க்கத்துக்கும் எதிராக ரியாலுடைய இஸ்லாம். சபாவில் தெளிவாக விமர்சிக்கப்பட, அவர்கள் விமர்சிப்பதை கேளுங்கள், எப்படி ரியாலுடைய இஸ்லாம். அது மாத்திரமல்ல, இஸ்லாமு அவானி தலம லில்ல, அதாவது லித்த இஸ்லாமி ஜுந்தில்லா, அல்லாஹ்வுடைய படைக்கு எதிராக அநியாயக்காரர்களுடைய இஸ்லாம், அல்லாஹ்வுடைய படைக்கு எதிராக அநியாயக்காரருடைய இஸ்லாம் என்று சொல்லிவிட்டு அமீருல் முஃமினீன் ஃபஹத் இப்னு அப்துல் அசீஸ் சொல்லி இருக்கிறார், இவர்கள் எழுதுகிறார்கள், அமீருல் முஃமினீன் ஃபஹத் இப்னு அப்துல் அசீஸ் சொல்லி இருக்கிறார், எப்படி அலா தர்பில் இஸ்லாமி ஸஹீஹ் ولي ان اسلام الدجاج الفرنسي الشهير المذبوب وفقا لتعاليم الاسلاميه افضل واجمل وامتع من اسلام الحرب والخندق எப்படி யுத்தத்துக்கு எதிராக இவர்களுக்கு என்ன இஸ்லாம் பிடித்திருக்கிறது தெரியுமா, கோழி இஸ்லாத்தின் அடிப்படையில் அறுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா, பிரான்சிலே இருந்து வருகின்ற கோழி இஸ்லாத்தின் அடிப்படையில் அறுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்பதுதான் இவர்களது பார்வையுடைய உண்மையான இஸ்லாம் இடத்திலே கிடையாது என்று சபாஹுல் ஜதீத் என்ன செய்கிறது, தெளிவாக வெளியிடுகிறது. சகோதரர்களே, இப்படி திட்ட தெளிவாக இவர்களை நக்கலடித்து, அகலு சுன்னா ஜமாத்தினரை நக்கலடித்து ஈரானில இஸ்லாமிய ஆட்சியா 1900 இதெல்லாம் முடிந்ததா, ஹுமேனி செய்த அட்டகாசங்கள் இன்று வரைக்கும் அந்த ஈரானிலே அகலு சுன்னாவல் ஜமாத்தினருக்கு நடந்து வருகின்ற அட்டகாசங்கள்
அதாவது சகோதரர்களே, எப்படி யூதர்கள் பலஸ்தீனில் இருக்கக்கூடிய மக்களுக்கு செய்கிறார்களோ அதை விட ஒரு படி தாண்டி ஈரானில் இருக்கக்கூடிய 25 அல்லது 30 வீதம், இதற்குள்ளே 25-30 வீதத்துக்குள்ளே அவ்வளவு சுன்னா ஜமாத்தினர் இருக்கிறார்கள். தஹ்ரான் தலைமை அந்த தலைநகரிலே 500,000+ இருக்கிறார்கள். புலூசிஸ்தான், குர்திஸ்தான் போன்ற இடங்களிலே எத்தனையோ மக்கள் அகலு சுன்னா ஜமாத்தினராக இருக்கிறார்கள். இவர்களுக்கு எதிராக எத்தனை பள்ளிகள் உடைக்கப்படுகின்றன. குமைனி வந்ததற்கு பின்னால் ஒரு பள்ளி கூட கட்டப்பட்டது கிடையாது. எந்த பள்ளி? ஷியா பள்ளி அல்ல, குர்ஆனை சுன்னாவை பேசக்கூடிய பள்ளி. ஒரு பள்ளி கூட கட்டப்பட்டது கிடையாது. எத்தனை அறிஞர்கள் கொல்லப்பட்டார்கள், அவர்களுடைய விளம்ப அவர்கள் பற்றிய முழு அறிமுகம் என்னிடத்தில் இருக்கிற சகோதரர்களே, அந்த அளவு இன்டர்நெட்டில் தாராளமாக ஈரான் ஈரானில இருக்கக்கூடிய வெளியிடுகிறது. இன்டர்நெட்டில் கூட நீங்க தேடி பார்க்கலாம் சகோதரர்களே, எப்படி வெளியிடுகிற முழு அறிக்கை, யார் யார் கொல்லப்பட்டார்கள், எத்தனை அறிஞர் கொல்லப்பட்டார்கள், எவ்வளவு மோசமாக கொல்லப்பட்டார்கள், அவர்களுடைய சுஜுனுல் அதாவது மோத்தமீன் என்ற சிறையில என்னென்ன நடக்கிறது, அவளு சுன்னா ஜமாத்தினருக்கு எதிராக எத்தனை பள்ளிகள் உடைக்கப்படுகிறது, எத்தனை பேர் கொலை செய்யப்படுகிறார்கள், இவைகள் எல்லாம் தெரிந்து கொண்டும் சகோதரர்களை யூசுப் நதா என்ற இஹ்வால் முஸ்லிமை சேர்ந்தவர் ஷாஹிதுன் அலல் அசர் என்று சொல்லி அல் ஜசீராவிலே பேட்டி கொடுக்கிறார். இஹ்வால் அதாவது இன்னும் எந்த பிரச்சனையும் இல்லையா, ஈரானிலே இவர்களுக்கும் அவளு சுன்னாவர்களுக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது என்று பேட்டி கொடுக்கிறார். சகோதரர்கள் அங்கிருந்து அந்த மக்கள் கத்துகிறார்கள். அபு முன்தசர் அல் பலூசி எழுதுகிறார், ஈரானிலே நடக்கின்றது என்ன தெரியாமல் இவர்கள் பேசுகிறார்களா, அவ்வளவு அநியாயம் அட்டகாசம் நடந்து கொண்டிருக்கிறது. அண்மையில் கூட அகமது நஜியாதிக்கு கொலை அதாவது குண்டு வைத்தார்கள் என்ற பெயரிலே எத்தனையோ அகலு சுன்னா வல் ஜமாத்தினர் கைது செய்யப்பட்டார்கள். இன்று சகோதரர் இலங்கையிலே எல்டிடி என்ன செய்கிறது, சிறுபான்மை சார்பாக எங்களுக்கு உரிமை வேண்டும் என்று போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறது. ஈரானிலே ஜுண்டுல்லா அகலு சுன்னா வல் ஜமாத்தினர் எங்களுக்கு உரிமை வேண்டும், யாரிலே, சியா இடத்திலே ஜுண்டுல்லா என்று சொல்லியும் ஹரக்கத்துல் ஃபுர்கான் என்று சொல்லியும் முனல்லமத்துல் புலுஸ்தானியா என்று சொல்லியும் எத்தனையோ அகலு சுன்னா வல் ஜமா இயக்கத்தினர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஏன், எங்களுக்கு உரிமை வேண்டும். சகோதரர்களே, அமெரிக்காவில் கிடைக்கின்ற உரிமை கூட அங்கே கிடைக்காமல் இருக்கிறது. இந்த அளவுக்கு அந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கிற இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய அவர் இந்த அணு எதிராக போராடி செய்ய போகிறாராம், நிச்சயமாக கிடையாது. சகோதரர் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் பயன்படுத்திக் கொண்ட விஷயம் தான் இது. எல்லோரும் அமெரிக்காவுக்கு எதிராக பேசுவதை விரும்புகிறார்கள், இஸ்ரேலுக்கு எதிராக பேசுகிற விரும்புகிறார்கள், முஸ்லீம் மட்டுமல்ல காவிர்களும் அதை விரும்புகிறார்கள். அதை பேசி அரசியலில் வென்றெடுத்து, ஏனென்றால் ஏனையவர்களை போன்றல்ல, ரூப் சஞ்சானி போன்றல்ல இவர், ஈரானில் இருக்கக்கூடிய ஏற்கனவே இருந்து வந்தவரை போன்ற வல்லவர். குமேனியுடைய அந்த தௌரா இஸ்லாமியா என்ற அந்த அமைப்பின் அலி ஹாமினியோடு தொடர்புள்ளவர் தான் இவர். யார், இப்பொழுது வந்திருக்கக்கூடிய அகமது நஜாதி. சகோதரர்களே, இவரை பற்றி பாராட்டி இங்கே எழுதுகிறார்கள். ஷியாக்கள் என்ன செய்கிறார்கள் அங்கே என்பது கூட தெரியாது. ஷியாக்களுடைய சகோதரர்கள் இந்த நேரத்திலே நாங்கள் இந்த ஹுமைனி சம்பந்தமாகவும் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த இமாம் ஹுமைனி, இமாம் ஹுமைனி என்று சொல்லுகிறார் தெரியுமா, தெரியும், முஃபிஸித் ஹுமைனி, அவர் இமாம் ஹுமைனி எல்லாம் கிடையாது. தெளிவாக அவன் காபிர் என்பதில் ஒரு துளி கூட எந்த முஸ்லீமும் சந்தேகம் வைக்கக்கூடாது. காபிர் என்பதிலே ஒரு துளி கூட எந்த முஸ்லீமும் சந்தேகத்தில் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு திட்ட தெளிவு அவனது நூட்கள், வேறு யாரது நூட்களும் கிடையாது. அவனது கஷ்ஃபுல் அஸ்ரார், தஹ்ரீருல் வசீலா, ஹுகுமத்துல் இஸ்லாமியா இந்த போன்ற நூட்களிலே திட்ட தெளிவாக அவன் சொல்லுகின்ற அகீதாக்கள் சில விஷயங்களை சொல்லுகிறேன் சகோதரர்களே. அதற்கு முன்னால் நீங்கள் சுருக்கமாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஷியாக்கள் என்பவர்கள் அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் எதை சொல்லி வருகிறார்கள் தெரியுமா, அதாவது அலி ரதியுல்லாஹி அவர்களுக்கும் அவர்களது குடும்பமான ஹசன் ஹுசைன் பின்ன அவரது பரம்பரை இவைகளுக்கெல்லாம் முஸ்லிம்களில் பெரும்பாலானவர்கள் அநியாயம் செய்து விட்டார்கள், சஹாபாக்கள் அநியாயம் செய்து விட்டார்கள், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை கொடுக்கவில்லை. நபியவர்களுக்கு பின்னால் அலி ரதியுல்லாஹி அவர்கள் தான் ஆட்சிக்கு வந்திருக்க வேண்டும், அவருக்கு பின்னால் ஹுசைன் ரலி வந்திருக்க வேண்டும், அவருக்கு பின்னால் அவரது மகன் வந்திருக்க வேண்டும். இந்த ஆட்சியெல்லாம் அபூபக்கர், உமர், உஸ்மான் போன்றவர் பறித்துக் கொண்டார்கள். நாங்கள் அகலுல் பைத்தை விரும்புகிறோம், இவர்கள் அகலுல் பைத்துக்கு எதிராக இருக்கிறார்கள். நாங்கள் சவுதி, குவைத் இது போன்ற எல்லா நாடுகளும் அகலுல் பைத்துக்கு எதிராக இருக்கிறார்கள், நாங்கள் நபியுடைய குடும்பத்துக்கு சார்பாக இருக்கிறோம் என்றுதான் இந்த ஷியாக்கள் தங்களது கோசத்தை அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் இவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர்களே, இந்த சிந்தனை உருவாக்கி முஸ்லிம்களுக்குள்ளே பிளவுபடுத்துவதற்கு அடிப்படை காரணம் தெரியுமா, அப்துல்லா இப்னு சபா என்று சொல்லப்படக்கூடிய யமன் பிரதேசத்திலிருந்து வந்த ஒரு யகூதி. இவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான், இஸ்லாத்தை ஏற்றதாக மக்களுக்கு மத்தியிலே பிரகடனப்படுத்துகிறான். பிரகடனப்படுத்திய பின்னால் தான் கருதுகின்ற எல்லா யூத கொள்கையில என்னதெல்லாம் கண்டானோ அவைகள் எல்லாவற்றையும் இங்கே திணிக்கிறான். எப்படி திணிக்கிறான், ஒவ்வொரு நபிக்கும் ஒவ்வொரு வசி வேண்டும், ஒவ்வொரு நபியும் எனக்கு பின்னால் இவர் தான் பொறுப்பாக இருப்பார் என்று சொல்லி போயிருக்கிறார்கள். முகமதுக்கு மட்டும் எப்படி இல்லாமல் போனது, மூசாவுக்கு வசியார் தெரியுமா, யூசா என்பவர்
ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி வந்திருக்க வேண்டுமே, மகன் இல்லாவிட்டால் மருமகன் வந்திருக்க வேண்டுமே, ஏன் கொடுக்கப்படவில்லை என்ற வாதத்தை சொல்லி இவர்கள் எல்லாம் உள்ளத்திலே பலகீனமாக இருந்தார்களோ அவர்களை எல்லாம் திசை திருப்பிக் கொள்கிறான். எப்பொழுது உஸ்மான் அலி ஆட்சி காலத்தில் இதை செய்கிறான், அந்த அது வெற்றி பெற ஆரம்பிக்கிறான். ஆரம்பித்தது மட்டுமல்ல, உஸ்மான் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரதியல்லாஹு அன்ஹு போன்று கடுமையானவர்கள், ஒரு மென்மையான போக்குடையவர்கள். இதை பயன்படுத்தி என்ன செய்கிறான், இஸ்லாமிய ஆட்சி மிகவும் விருந்திருந்தது எகிப்து வரைக்கும், அங்கே பரவி இருந்து இங்கே கூஃபா பஸ்ரான்னு பரவி இருந்தது. இஸ்லாமிய ஆட்சி மேலோங்கியதன் காரணமாக இஸ்லாத்தில் நுழைந்தார்களே, அது போன்ற பலகீனமானவர்களை எல்லாம் பிடிக்கிறான். தன் கருத்துக்களை சொல்லி எப்படி பிடிக்கிறான், உஸ்மானுடைய ஆட்சியில் சரியான அநியாயம் நடக்கிறது, சாதாரண அநியாயம் அல்ல. முதலாக ஆட்சியை பறித்துக் கொண்டார்கள், இரண்டாவது வரிசை அட்டகாசங்களை பார்த்தீர்களா, தன் குடும்பத்துக்கே கூடுதலாக கொடுக்கிறார், இப்படி என்றெல்லாம் பலவிதமான கருத்துக்களை சார்பாக சொல்லி திரட்டுகிறார். திரட்டு மாத்திரமல்ல, ஆயிஷா ரதியல்லாஹு எதிராக இருக்கிறார்கள், அலி ரதியல்லாஹு உஸ்மான் ரலி ஆட்சிக்கு எதிராக இருக்கிறார்கள், சுபைர் இப்னு அவ்வாம் எதிராக இருக்கிறார்கள், தல்கா எதிராக இருக்கிறார்கள் என்று இவர்களுடைய விஷயங்கள் தெரியாத தூரமான உள்ளவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். எப்படி எழுதுகிறார் தெரியுமா, ஆயிஷா ரதியல்லாஹு எழுதுவது போல் எழுதுகிறார், சுபைர் இப்னு அவ்வாம் எழுதுவது போல் எழுதுகிறார், அவருடைய முத்திரையை பதிக்கிறார். இப்படி கடிதங்கள் அங்கே போய் சேர்கிறது. பார்த்தால் அவர்கள் நம்ம ஆயிஷா கடிதம் எழுதியிருக்கிறார்கள், சுபைர் இப்னு அவ்வாம் கடிதம் எழுதியிருக்கிறார்கள், அப்பொழுது சஹாபாக்கள் எல்லோரும் மிகப்பெரிய வெறுப்பில இருக்கிறார்கள் என்ற ஒரு ஒரு சிந்தனை அப்படியே ஒரு மக்களை திரட்டுகிறார். அந்த மக்களை இந்த சிலை ஆட்சி வந்து மோசமான ஆட்சி, அலிக்கு கிடைக்க வேண்டிய ஒரு ஆட்சி என்று மக்களை திரட்டுகிறார். ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா மஸ்ரூக் சொல்லுகிறார், என்ன நீங்கள் இதை பற்றி விமர்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் தானே கடிதம் எழுதினீர்கள், நீங்கள் தானே கடிதம் எழுதினீர்கள் என்று சொன்னவுடன் ஆயிஷா ரதியல்லாஹு சொல்கிறார்கள், வல்லதி ஆமன பிஹில் முஃமினூன் வ கஃபர பிஹில் காஃபிரூன் மா கதப்து ஃபி பயாலின் பிஸவாதின் ஹத்தா ஜலஸ்து மஜ்லிஸி ஹாதா. அதாவது நான் வெள்ளை வெள்ளை பேப்பரிலே கருப்பை கொண்டு எதுவும் எழுதினது கிடையாது, எதை கொண்டு மூமின்கள் ஈமான் கொண்டார்களோ, எதையெல்லாம் காபிர்கள் நிராகரித்தார்களோ, அந்த எவனை கொண்டு இந்த மூமின்கள் ஈமான் கொண்டார்களோ, எவனை இந்த காபிர்கள் நிராகரித்தார்களோ, அந்த அல்லாவின் ஆணை பண்ணி சொல்லுகிறேன், இந்த இடத்தில் வரும் வரைக்கும் நான் இந்த எழுதியது கிடையாது அப்படி என்று சொல்லுகிறார். இந்த அளவுக்கு சஹாபாக்களுக்கு தெரியாமலே இப்படி கடிதம் போகிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கொலை செய்ய சொன்னதாக உஸ்மான் ரலியல்லாஹு லெட்டர் போகிறது, உஸ்மான் ரலியல்லாஹு எழுதுவது கிடையாது. இப்படியெல்லாம் போய் ஒரு சமுதாயத்தை திரட்டி உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செய்ய வைத்து, பின்னர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உண்மையாகவே அலி ரலியல்லாஹு நல்ல முறையில் ஆட்சியில் தெரிவு செய்யப்பட்டார்கள். இந்த கும்பலும் அதில் செய்து கொண்டு அலி ரலியல்லாஹு ஆட்சி என்பதிலே மிகவும் மிகவும் கவனமாக இருந்தார்கள். அலி ரலியல்லாஹு ஆட்சி கொண்டு வந்த பின்னால் அலியை கடவுள் நிலைக்கு உயர்த்துகின்ற அளவுக்கு அந்த ஹுவ நீர்தான் அவர் என்றெல்லாம் பேசினார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களே இவர்கள் நிறைய பேரை எரித்தார்கள். இப்படி ஒரு குழுவை உருவாக்குகிறார்கள். அலி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவருடைய குடும்பத்தோடு பற்று என்று நான் விரிவாக சொல்ல வேண்டும், ஷியாக்களுடைய உருவாக்கத்தை பற்றி சுருக்கமாக சொல்லி முடியாது, ஆனால் இது இந்த தலைப்பு அது அல்ல என்பதை நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். அப்படி ஒரு குழுவை உருவாக்கி அந்த குழுவினால் இந்த இஸ்லாமிய சமுதாயம் பட்ட அநியாயங்கள், இரத்த கரைகள், வரலாறுகள், கண்ணீர் வடிக்கக்கூடிய வரலாறுகள் இன்று வரைக்கும் இன்றைய நாள் வரைக்கும் அந்த அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, ஒரு முஸ்லிம், அதாவது ஒரு யகூதி வந்து நீங்கள் வந்து உங்கள் உடம்பை குத்திக் கொள்ளுங்கள், தலையை அடித்துக் கொள்ளுங்கள், உங்கள் ரத்தம் வடிய வேண்டும் என்று சொன்னால் என்ன சொல்லுவோம், எதிராக பேசியிருப்போம். ஆனால் யகூதிகள் என்ன யோசிக்கிறார்கள், இபாதத்திற்கு பேரால் இவர்களை இவர்கள் அட்டித்து சாக வேண்டும். என்னது, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு ஞாபக தினம் ஆசுரா பத்தாம் நாள், குழந்தைகளுக்கு கட்டிக்கிறார்கள், ரத்தம் வடிகிறது, நெஞ்சு கடிக்கிறார்கள், ரத்தம் வடிகிறது, கத்துகிறார்கள், பைத்தியகாரர்கள் போன்று ரத்தம் வடிந்து அப்படியே வெள்ளை ஆடுகளாம் சிவப்பாக கிடக்கிறது இபாதத்துடைய பேரால். யூதர்களுக்கு மிகவும் இலகுவான விஷயம். சகோதரர்களே, இது போன்று நிறைய கொள்கைகள் உருவாக்கிட்டு போனார்கள். இது யூதர்களுடைய ஒரு முழுமையான திட்டம். இவர்களிடத்திலே ஷியாக்களிடத்திலே அந்த அந்த குருப்பிடத்திலே ஒரு நம்பிக்கை இருக்கிறது, 11 இமாம்கள் இந்த உலகத்தை ஆட்சி செய்வார்களாம். இப்பொழுது 11 இமாம்கள் இறந்து விட்டார்கள். ஒரு இமாம் வர இருக்கிறார், அல் காயிம் பில்லா என்பவர் வர இருக்கிறார், அவர் தான் மஹதி, அவர் வருவார், அவர் வர இருப்பதாக நம்புகிறார்கள். அவர்கள் வந்தால் அல்லாஹு தஆலா அவரை பார்த்து எப்படி தெரியுமா கூப்பிடுவானாம், பிஸ்மிஹில் இப்ரானி, அதாவது அவர் ஹீப்ரு மொழியில அல்லாஹு தஆலா கூப்பிடுவானாம். அவர் அவருடைய பேர் ஹீப்ரு மொழியா, ஹீப்ரு மொழி யாருடைய மொழி, யூதர்களுடைய மொழி, அவர்களது நூலிலே வருகின்ற விஷயம் இது. அந்த மொழியில அல்லாஹ் அவரது பேரை கூப்பிடுவானாம், கூப்பிடு மட்டுமல்ல, யஹ்குமு பி ஹுக்மி ஆலி தாவூத், தாவூதுடைய குடும்பத்துடைய சட்டங்களை நடைமுறைப்படுத்துவார். அதே போன்று யத்தி பி ஹுக்மின் ஜதீத் வ பி கிதாபின் ஜதீத், புதிய வேதத்தை நடைமுறைப்படுத்துவார், புதிய சட்டத்தை இந்த உலகத்திலே நடைமுறைப்படுத்துவார், மக்கா மதீனாவை உடை தெரிவார். அவர்களது நூலிலே மக்கா மதீனாவை உடை தெரிவார், அரபுகளிலே 100க்கு 90 விதமானவர்களை கொலை செய்வார்,
அவர்களை அவர்களது நூலில் எழுதுகிறார்கள். அவர்களை பார்த்துவிட்டு அன்றே இருப்போர் நினைப்பார்களாம், மாஹாதா மின் உம்மத்தி முகமது, இவர் முகமதுடைய குடும்பத்திலே உள்ளவர் அல்ல, வலவுக்கான மின்கும் ல ரஹிம, அப்படி உள்ளவராக இருந்தால் இரக்கம் காட்டியிருப்பார். அவர் கொல்லுகின்ற கொலைகளை பார்த்து விட்டு சொல்லுவார்களாம். இப்படி ஒரு மகதியை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அண்மையில ஈராக்கிலே நஜிஃபிலே ஒரு அறிக்கை விட்டார்கள், விபச்சாரம் செய்யுங்கள், களவெடுங்கள், கொள்ளையடியுங்கள் ஹவுசால் இருந்து. என்ன அறிக்கை? அப்படி செய்தால் தான் கூடுதலான பித்னாக்கள் நடக்கின்ற நேரத்தில் தான் மகதி அவசரமாக வருவார். கூடுதலாக பித்னாக்கள் நடந்தால் தான் மகதி அவசரமாக வருவார். சிர்தாப் சாமுரா இடத்தில் வருவதாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். சகோதரர், இப்படி படுமோசமான நம்பிக்கை கொண்டவர்கள், இவர்களால் சந்தித்த ஒரு ரத்தக்கரை படிந்த ஒரு வரலாற்றை சொல்கிறேன். அப்பாசிய ஹலீஃபா ஹிஜ்ரி அதாவது 600களிலே நடக்கிறது. பக்தாது வந்து அந்த நேரத்திலே அப்பாசிய அந்த கிலாபத்திலே ஒரு தலைமையகமாக அதாவது ஆசிமாவாக தலைமையகமாக இருந்து கொண்டிருக்கிறது, தலைநகராக இருந்து கொண்டிருக்கிறது. முஸ்தன்சிற்கு பின்னால் அல் முஸ்தாசிம் பில்லா என்பவர் வருகிறார். இவர் வந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அல் முஸ்தாசிம் என்பவர் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் தலைமையகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இவருக்கு 2 அமைச்சர்கள் இருக்கிறார்கள், இப்னுல் அல்கமி, அபு நசீர் அதாவது அத்தூசி என்று சொல்லக்கூடியவர்கள். இந்த 2 பேரும் இருக்கிறார்கள், அபு நசீர் அத்தூசி என்று சொல்லுவரும், இப்னுல் அல்கமி, 2 பேரும் அமைச்சராக இருக்கிறார்கள். சகோதரர்கள், 2 பேரும் ஷியாக்காரர்கள். இவர்களுக்கு அன்று தொடக்கம் இன்று வரைக்கும் அகலு சுன்னா வல் ஜமாத்தினரை காவிர்களாகத்தான் பார்ப்பவர்கள். இவர் என்ன செய்கிறார் தெரியுமா? தாத்தாரியக்கு எதிராக யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற காலம், இவர் மன்னர் ஹோலோக்கு எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் தெரியுமா? நீ வா, நான் உனக்கு உதவி செய்கிறேன், இந்த நாட்டு பகதாதுக்கு வா, தலைநகரை இப்படி போயிட்டு உனக்கு முழு உதவியும் செய்கிறேன். இப்னு அல்கமி எழுதுகிறார், ஹோலோக்கோ மன்னர் எழுதுகிறார். யாரும் மறக்க முடியாது இந்த வரலாற்றை. என்ன எழுதுகிறார் தெரியுமா? எழுதி சொல்லுகிறார், இன்று ஹுமேனி கூட இவனை பாராட்டி, அதாவது இப்னு அல்கமி தூசி போன்றவர்களை நாங்கள் இழந்திருக்கிறோமே, எங்கள் சமுதாயத்திலே தேவையே என்று பாராட்டி ஹுக்குமத்துல் இஸ்லாமியா என்ற நூலில் எழுதுகிறார். ஹுமேனி கூட 127 பக்கத்தில் எழுதுகிறார் ஹுக்குமத்துல் இஸ்லாமியா என்ற நூலில். இந்த 2 பேரையும் பாராட்டி எழுதுகிறார். சகோதரர்களை எழுதுகிறார், நீ வா, நான் உனக்கு உதவி செய்கிறேன். உலோக்கம் எழுதுகிறார், எப்படி நான் உன்னை நம்புவது? நீ உண்மையிலே அப்படி எனக்கு உதவி செய்ய நினைக்கிறாயாக இருந்தால், 100,000 பேர் இருக்கிறார்கள் அவனத்திலே படை வீரர்களாக, அவர்களை பிரி குறை, அப்படி நான் வருவேன் என்று சொல்கிறார். இவன் திட்டம் போடுகிறார், மன்னரிடத்திலே உபதேசம் செய்கிறார். முஸ்தஹசின் இடத்திலே 100,000 பேர் இருக்கிறோம், கூடுதலாக அவர்களுக்கு உணவு கொடுத்து கொண்டிருக்க வேண்டும், சம்பளம் கொடுத்து கொண்டிருக்க வேண்டும், படையை குறைத்தால் நாட்டை என்ன செய்யலாம், டெவலப் பண்ணலாமே என்று அதாவது அட்வைஸ் கொடுக்கிறார். அட்வைஸ் கொடுத்து அதை நம்பி வெஸ்டுக்கு 15,000 பேர், இப்போ இன்னொரு 10,000 பேர், இப்படியாக குறைச்சி 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 கடைசியாக 10,000 பேர் இந்தவுடன் தகவல் அனுப்புகிறான், வருகிறான். வந்த பின்னால் இவர் சொல்லுகிறான் மன்னரிடத்திலே, இப்படி வந்திருக்கிறார், மிகப்பெரிய படை வந்திருக்கிறது, நாங்கள் போய் ஒரு அடி யுத்தம் செய்யக்கூடாது, போய் என்ன செய்ய வேண்டும், சமாதானம் பேசி வருகிறேன் என்று அங்கே போகிறான். அங்கே போய் அவனிடத்தில் பேரமெல்லாம் பேசிவிட்டு இவரிடத்தில் மன்னரிடத்திலே வந்து சொல்லுகிறான், அவர் என்ன விரும்புகிறார் தெரியுமா? ஹோலோக்கோ அவரது மகளை உங்கள் மகன் அபூபக்கருக்கு முடித்து தர நினைக்கிறார், திருமணம் முடித்து விட்டு நீங்களே இதே இடத்துல இருந்து கொள்ளணும் என்று விரும்புகிறார் என்று சொன்ன இதையும் நம்பி ஏமாந்து கிட்டத்தட்ட 700 காலிமார்களுடன் நிறைய அறிஞர்களுடன் தனது குடும்பத்தோடு சேர்ந்து திருமணத்தை நடத்தியதற்காக மன்னர் என்ன செய்கிறார், அந்த இடத்துக்கு போனவுடன் குடும்பத்தை எல்லாம் மக்களுக்கு மத்தியிலே பகிரங்கமாக வைத்து வெட்டி சாய்கிறார். ரத்தம் ஓடுகிறது. அது மாத்திரமல்ல, மன்னரை கொலை செய்ய பாடப்படாது என்று அவன் நினைத்த நேரத்திலே, உலோக்கோ நினைத்த நேரத்திலே கொலை செய்யத்தான் வேண்டும் என்று இப்னு அல்கமி பிடித்து நிற்கிறான். அவனுக்கு அமைச்சராக மாறிவிடுகிறார். இந்த அந்த பகதாதிலே இருந்தது யார்? அஹ்லு சுன்னா வல் ஜமாத்தினர். ஒவ்வொரு வீடுகளாக போய் கதவு தட்டி பெண்களை குழந்தைகள் என்று கொலை செய்கிறான். அந்த நாடு இரத்தக்கரையாக ஓடுகிறது. யார் செய்தது? அவர்களுக்கு எங்களிடத்தில் இரக்கம் என்பது கிடையாது. சகோதரர்களே, இஸ்லாமிய வரலாறு கண்டு ஒரு வரலாறு, இதையெல்லாம் தெரியாதவர்கள் அல்ல, இப்படி ஒரு வரலாற்றை சந்தித்தோம். சகோதரர்களே, இன்று என்ன நடக்கிறது தெரியுமா? இது சுருக்கமாக நான் சொன்னால் போதாது. இன்று என்ன நடக்கிறது தெரியுமா சகோதரர்களே? கிட்டத்தட்ட அதாவது எண்ணிக்கை இல்லாமல் கொலை செய்த இஸ்லாமிய அறிஞர்களை எண்ணிக்கை இல்லாமல் கொலை செய்து தள்ளுகிறான். சகோதரர்களே, நான் சிலவருடைய லிஸ்டை சொல்லுகிறேன். அதாவது அல் உஸ்தாத் முஜாஹித் பஹ்மன் சுக்கூரி என்று சொல்லப்படக்கூடியவர் 1986 கொலை செய்யப்படுகிறார். கபர்களை இழிவுபடுத்தினார். யாராவது அகலு சுன்னா வல் ஜமாத்திலே அறிஞர் அவ்வளவு சின்ன வஜமாத்துக்கு சார்பாக போராடினால் ஏதாவது ஒரு சட்டத்தை போட்டு அவரை கொலை செய்து விடுவது என்று அவரை என்ன செய்கிறார்கள், கொலை செய்கிறார்கள். அல் முஜாஹித் பஹ்மன் சுக்கூரி என்பவர். அடுத்ததாக அப்துல் வஹாப் அல் ஹவாஃபி என்று சொல்லப்படக்கூடியவர் கொலை செய்யப்படுகிறார் 1990 சகோதரர்களே. அடுத்த குதிரத்துல்லா ஜாஃபரி, இவர் குராசானை சேர்ந்தவர், இவரையும் என்ன செய்கிறார்கள், 1990 கொலை செய்கிறார்கள். அஷேக் நாசிர் சுபஹானி, இவர் குர்திஸ்தானிலே மிகப்பெரிய
ஒரு அறிஞராக இருக்கிறார். அங்கே குர்திஸ்தான் ஒரு இயக்கத்தை கூட, இஸ்லாமிய இயக்கத்தை கூட நடத்தி வருகிறார். இவரையும் கூட சில குற்றங்களை சாட்டி கொலை செய்கிறார்கள். அது போன்று அலி முதஃபரியான் என்று சொல்லப்படக்கூடியவரை கொலை செய்கிறார். இவர் வந்து அதாவது மிகப்பெரிய வைத்திய துறையில ஒரு மிக உயர்ந்த இடத்துல இருந்தார். ஆனால் சுன்னாவை சேர்ந்த அகீதா பிரிவை சேர்ந்தவராக இருந்தார். இவரை கொலை செய்கிறார்கள். 1992 ஆறாவது முகமது சாலிக் தியாய் இவர் வந்து அதாவது ஒரு அகலு சுன்னா ஜமாத் ஒரு மதரசாவை ஈரானிலே நடத்தி வருகிறார். மதரசாவை நடத்தி வந்த நேரத்திலே இது ஒரு மிகப்பெரிய அவர்களை உருவாக்குகிறது. இருந்து போய் மதீனாவில் நிறைய பேர் படிக்கிறார்கள், நீ வஹாபிசத்தை பரப்புகிறாய், எனவே இதை மூடு என்று சொல்கிறார்கள். அவர் சொல்லுகிறார், நீங்கள் மூடுவென்றால் மூடிக்கொள்ளுங்கள், ஈரானில் நடக்கிறது, நீங்கள் மூடுவென்றால் மூடிக்கொள்ளுங்கள், என்ன அம்மா அனப்பலா நான் மூட மாட்டேன் என்று சொல்லுகிறார். அவ்வளவுக்கு மத்தியிலும் கடைசியில் அவர் மூடுகிறார், சொல்லிவிட்டு மூடுகிறார். அவரை கார் எக்ஸிடண்டில் கொலை செய்ததாக சொல்லி எப்படி பட்டு மோசமாக பல தோல் வெட்டி கிழித்து கொலை செய்து வீதியிலே போடுகிறார்கள். எல்லா மக்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வெட்டி கிழித்து கொண்டு வீதியிலே போடுகிறார்கள். மௌலவி அப்துல் அசீஸ் அல் ஹுயாரி என்று சொல்லப்படக்கூடியவர், இவர் அதாவது பைர்ஜந்த் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இடத்திலே பள்ளியிலே இமாமாக இருக்கிறார். இவர் கொலை செய்யப்படுகிறார். 1994 கொலை செய்யப்படுகிறார். அதே போன்று அதாவது மௌலவி அப்துல் மலிக் முல்லா சாதா என்று சொல்லப்படக்கூடியவர் கொலை செய்யப்படுகிறார். அப்துல் நாசிர் ஜம்ஷீத் என்று சொல்லப்படக்கூடியவர் கொலை செய்யப்படுகிறார். அதே போன்று ஷேக் முல்லா என்று சொல்லப்படக்கூடியவர் கொலை செய்யப்படுகிறார். உஸ்தாத் ஃபாரூக் ஃபுர்சாத் என்று சொல்லப்படக்கூடியவர் கொலை செய்யப்படுகிறார். துக்தூர் ஷேக் அப்துல் அசீத் அல் காதிமி என்று சொல்லப்படக்கூடியவர் கொலை செய்யப்படுகிறார். 14 மௌலவி யார் முகமது கஹசாய் என்று சொல்லப்படக்கூடியவர், அதே போன்று மௌலவி அப்துல் சத்தார் என்று சொல்லப்படக்கூடியவர், அவன ஷேக் நூருத்தீன் அல் உரைபி என்று சொல்லப்படக்கூடியவர், அப்துல் ஜப்பார் இப்னு நூர் முகமது என்று சொல்லப்படக்கூடியவர், அதே போன்று சலாஹ் ஜஹி இப்னு ஹுசைன் என்று சொல்லப்படக்கூடியவர், அன்வர் அல் முபாரக்கி என்று சொல்லப்படக்கூடியவர், அதே போன்ற ஷேக் மூசா அல் கர்மி என்று சொல்லப்படக்கூடியவர், சகோதரர்களே ஷம்சுத்தீன் அல் கியானி, இது போன்று நிறைய பேர்கள் சில பேர்களை அதாவது நிர்வாணமாக வைத்து உயிருடன் நிறுத்தி தள்ளுவார்கள். அகலு சுன்னா ஜமாத்திற்கு நடந்து கொண்டிருக்கிற அநியாயம் அகமது நஜாத் இஸ்லாமிய புரட்சி செய்கிறார். அகமது நஜாதி இஸ்லாம் செய்கிறார். எந்த அடிப்படையில் புரட்சி செய்கிறார் தெரியுமா? ஷியாவின் அடிப்படையிலே. வெட்டி வெட்டால் ரெண்டு வெயுங்கள். முதல் டார்கெட் அவர் என்ன தெரியுமா? உலகத்திலே அவருக்கு மக்கா சிறந்த இடம் கிடையாது. அவர்களுக்கு மக்கா ஒரு சிறந்த இடம் கிடையாது, கர்பலா தான் அவருடைய மிகச்சிறந்த இடம். கர்பலா தான் அவர்களுக்கு மிகச்சிறந்த இடம். அதனால தான் அந்த நேரங்களிலே மிகப்பெரிய கலவரங்களை ஏற்படுத்துவார் ஹஜ்ஜுடைய நேரத்திலே. இப்படிப்பட்ட ஃபித்னாக்காரர்களுக்கு சகோதரர்களே, புலூசிஸ்தானிலே இரண்டு பள்ளிகள், ஈரானிலே புலூசிஸ்தானிலே இரண்டு பள்ளிகள் மிக பிரபல்யமான பள்ளிகள். ஒரு பள்ளி என்ன, அதான் மஸ்ஜித் ஃபைதல் கபீர் என்று சொல்லப்படக்கூடிய பள்ளி, இன்னொன்று மக்கி என்ற பள்ளி. கிட்டத்தட்ட 200 வருடங்களாக அந்த பள்ளி இருந்து கொண்டிருக்கிறது, இந்த அதாவது மஸ்ஜித் ஃபைதல் கபீர் என்று சொல்லப்படக்கூடிய பள்ளி. சகோதரர்களே, இப்போ 200 வருஷமாக இருக்கிறது. மிகப்பெரிய க்ரௌட் இந்த பள்ளிக்கு வந்துவிட்டு போகிறது. எப்படியாவது இதை மூட வைக்க வேண்டும். அரசாங்கத்தால் சொல்லுகிறார், வேறொரு இடம் வாங்கி தருகிறோம், அந்த இடத்துல நீங்கள் பள்ளியை கட்டிக்கொள்ளுங்கள், இது அரசாங்கத்துக்கு தேவைப்படுகிறது. முடியாதுன்னு அங்கே அறிஞர் மறுக்கிறார்கள். 3-4 முறை சொல்லி பார்க்கிறார். சரிவராத நேரத்தில் புல்டோசர்களை கொண்டு இடித்து தள்ளுகிறார்கள். புல்டோசர்களை குறந்து பள்ளியிலே தொழுபவர்கள் என்று பார்க்காமல் அனைவர்களையும் இடித்து தள்ளுகிறார்கள். சகோதரர் நடக்கிறது பள்ளியில் இடித்து தான். அன்றைய நேரத்திலே முழு ஈரானிலே இருக்கின்ற மக்களும் தங்கள் கடைகளை, பெரும்பாலானவர்கள் கடைகளை மூடினார்கள். ஒவ்வொருவர் ஒவ்வொருவரும் சந்தித்துக் கொண்டால் கண்ணீருடன் சந்தித்தார்கள். 200 வருஷம் இருந்த ஒரு பள்ளியை முஸ்லிம்கள் என்று பெயர் தாங்குகள் உடை தெரிந்து விட்டார்களே என்று கவலை வெளிப்படுத்தினார்கள். சகோதரர்களே, இவ்வளவு அநியாயம் நடக்கின்ற ஒரு நாட்டுக்கு சார்பாக இவர்களை முஸ்லீம்கள் என்ற பேரில் நாங்கள் பேசலாமா? இவர்களை முஸ்லீம்கள் என்று சொல்லலாமா? யூதர்கள் ஒரு பள்ளியை உடைப்பதற்கு அடுக்கின்ற அச்சத்தை இவர்கள் சாதாரண அந்த அச்சமும் கிடையாது போல் இருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு இரண்டாவது யூத நாடு என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஹவுலு சுன்னா ஜமாத்திற்கு அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்கே நாங்கள் தக்ரி பைனல் மதுகபெயின் இரண்டு மதுகபுகளுக்கு இடையிலும் சேர்த்து கொண்டு இஸ்லாமிய ஆட்சி எடுக்க போகிறார்களாம். சகோதரர்களே, கவனமாக இருக்க வேண்டும். இவர்கள் இஸ்லாமிய ஆட்சி என்ற ஒன்றை மாத்திரம் தான் பார்க்கிறார்களே ஒழிய யாரால் உருவாக்கப்படுகிறது, அவர்கள் கொள்கை சரியானதா, உருவாக்கப்பட்டால் என்ன நிலைமை, இவைகள்லாம் பார்ப்பது கிடையாது. சகோதரர்களே, இந்த ஷியாக்கள் இவர்களுடைய அகீதா என்பது யூதர்களால் உருவாக்கப்பட்டது. ஒரு படு மோசமான அகீதா. இவர்களுடைய முத்துஹா என்ற ஒன்று இருக்கிறது. முத்துஹா என்ற ஒரு திருமண முறை ஒன்று இருக்கிறது. இந்த முத்துஹா திருமண முறை என்று சொன்னால், அதாவது திருமண முறை என்று சொல்வதை விட அதை ஒரு விபச்சாரம் என்று சொல்லலாம். இந்த விபச்சாரத்துக்கு இவர்கள் கொடுக்கின்ற ஒரு அங்கீகாரத்துவம் எது தெரியுமா? அதாவது மகர் கொடுத்து இப்படி திருமணம் முடிப்பதல்ல, மாற்றமாக ஒரு நாளைக்கு உன்னை வைத்துக் கொள்வேன், ஒரு 2 மணித்தியாலத்துக்கு வைத்துக் கொள்வேன், ஒரு கிழமைக்கு வைத்துக் கொள்வேன், இப்படி என்ற ஒரு கொள்கை அவரிடத்துல இருக்கிறது. முத்துஹா திருமணம் வைத்துக் கொள்வேன்,
அது வந்து குழந்தை குட்டிகள் பரம்பரை காணி சொத்து கொடுப்பது இதெல்லாம் கிடையாது, இது எதுவுமே கிடையாது. சும்மா வைத்துக் கொள்வேன் என்று சொல்வது எல்லாரும் அங்கே செய்கிறார்கள். எங்க நடந்து கொண்டிருக்கிறது விபச்சாரம் சகோதரர்களே. சும்மா அனுமதி என்றாலும் பரவாயில்லை. அவர்களது நூலான அதாவது சதூக் என்பவர் சொல்லுகிறார் மல்லா யஹ்துருகுல் ஃபக்கீஹ் என்ற நூலிலே மூன்றாவது பாகம் 366 பக்கத்திலே சொல்லுகிறார் மன் தமத்தா பிம்ரஅத்தின் முஃமினத்தின் ஃபக அன்னமா ஸாரல் கஃபத 70 மர்ரா. யார் ஒரு பெண்ணோடு மூமினான பெண்ணோடு இந்த முறையிலே விபச்சாரம் செய்கிறாரோ அவர் கௌபாவை 70 முறை சந்தித்தது போன்று. யாராலும் மறுக்க முடியாது மல்லா யஹ்துருகுல் ஃபக்கீஹ் என்ற நூலிலே எத்தனாவது பக்கம் 366 மூணாவது பாகம். அதாவது இந்த முறையில விபச்சாரம் செய்தால் திருமணம் என்பார்கள் அவர்கள் இந்த முறையில விபச்சாரம் செய்தால் 70 முறை கௌபாவை தரிசித்தது போன்று என்று ஒரு வசனம். அது மாத்திரமல்ல அதாவது ஜவுபர சாதிக் சொன்னாராம் இன்னல் முத்தாத்த தீனி வ தீனு ஆபாயி. முத்துகா என்பது இப்படி விபச்சாரம் செய்வது என்பது அவர்கள் திருமணம் என்பார்கள். இந்த முறையில டெம்பரரியாக செய்து கொள்வது என்பது எனது மார்க்கம் எனது முன்னோர்களுடைய மார்க்கம் பமன் அமிலபிகா அமிலபி தீனா. இவர்கள் அதை யூதர்கள் எல்லாமே வேறு யார் இதை உங்களுக்கு நுழைத்திருக்கலாம் ஷியாக்களிலே யூதர்கள் எல்லாம் முஸ்லீம் ஒருவன் இப்படி செய்வானா மண் அமில பிதி அதாவது யார் இந்த முத்துகாவை செய்கிறாரோ அவர் எங்களது மார்க்கத்தை செய்கிறார் மமன் அன்கரவு பக்கத்து அன்கர தீனா அவர் அதை யார் அதை மறுக்கிறாரோ அவர் எங்களை மறுக்கிறார். ஒரு வசனம். அது மாத்திரமல்ல அபு அப்துல்லா அலை இஸ்லாம் அவரிடத்தில் வருகிறார்கள் வந்து சொல்கிறார்கள் அதாவது ஹல்லில் தமத்து இப்படி விபச்சாரம் செய்வதற்கு ஏதாவது கூலி இருக்கிறதா அல்லாவிடத்திலே என்று கேட்டவரை அவர் சொல்லுகிறார் இன்கானை உரிது விதாலிக்கு வஜுகல்லாகி லம் யுகல்லிம்ஹா கலிமத்தன் இல்லா கதபல்லாஹு லஹு பிஹா ஹஸனா. அவர் அல்லாஹ்வுக்காக இதை செய்வாராக இருந்தால் இதனை அல்லாஹ்வுக்காக செய்வாராக இருந்தால் ஒரு வசனம் பேசினால் ஒரு நன்மை அல்லாஹ் எழுதுவான் ஃபைதா தனா மின்ஹா கஃபரல்லாஹு லஹு தன்பன் கிட்ட போனா ஒரு பாவத்தை அல்லாஹ் தஆலா மன்னிப்பான். வைதக தசல விபச்சாரம் செய்துவிட்டு குளித்தால் அல்லாஹ் தஆலா உடைய அவரை அதாவது முடியிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு துளிக்கும் அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிப்பான். மல்லா யஹ்துருல் ஃபக்கீஹ் என்ற நூல் சதூக் என்ற ஆசிரியர் மூன்றாவது பாகம் 366 பக்கம் ஷியாக்களுடைய நூல் எழுதுகிறார்கள். அது மாத்திரமல்ல யாராவது முத்துகா செய்கிற மண் தமத்தா இந்த முத்துகாவில் ஈடுபடுகிறாரோ அமின சுஹ்தல் ஜப்பார் இறைவனுடைய கோபத்தை விட்டு தப்புவார். இவ்வளவு எவ்வளவு லேசா சொல்லியிருக்கிறார்கள் அல்லாஹ் தஆலா கேட்கிறான் அப்ப ஹசிபுத்து மன் ததுகுல் ஜன்னத வலம்மா யாத்திக்கும் மசருல்லதீன ஹலவ் மின் கப்லிக்கும் உங்களுக்கு முன் சென்றவர்களுடைய அதாவது கஷ்டங்கள் வராமல் நீங்கள் சொர்க்கம் போக நினைக்கிறீர்கள் அல்லாஹ் கேட்கிறான். முத்துகா செஞ்சா நேரடியா சொர்க்கம் முத்தாசிலே இது கஷ்டமாயிது சகோதரர்களே. மன் தமத்தா பிம்ரத்தின் அமீன சுஸ்தர் சுஸ்தர் ஜப்பார் யார் இப்படி ஒரு பெண்ணோடு இந்த முறைகேடாக இந்த மாதிரி நடக்கிறாரோ அவர் இறைவனுடைய கோபத்திலிருந்து தப்புவார். ஒமன் தமத் அமரத்தை ஹுசிர மஹால் அபிரார் இரண்டு முறை இப்படி யார் செய்கிறாரோ நல்லவர்களோடு எழுப்பப்படுவார். ஒமன் தபத்த தலாத்த மர்ராத் ஜஹாமணி ஃபில் ஜென்னா இவர் மூன்று முறை செய்கிறார் சொர்க்கத்தை என்னோட அப்படி நெருங்கி மோதி கொண்டிருப்பார். மல்லா யாந்தூர் பக்கை மூணாம் பாகம் 366 பக்கம் முத்துவா பத்தி சகோதரி. இதனால்தான் இன்று ஈரானிலே ரூப் சஞ்சானி ஒரு அறிக்கை அலி ஹாமினி அல்ல ரூப் சஞ்சானி நினைக்கிறேன் இரண்டில் ஒருவர் ஒரு அறிக்கை வெளியிட்டார் கிட்டத்தட்ட 500,000 குழந்தைகள் தந்தை யாருன்னு தெரியாமல் இருந்து கொண்டு எத்தனை ஈரானிலே விபச்சாரத்தை ஷாஹுடைய மண்ணுடைய ஆட்சியை ஒழித்து வந்த ஆட்சி 500,000 குழந்தைகள் அவருடைய மெகசின் 500,000 குழந்தைகள் ஷிரா என்ற மெகசின் லெபனானில் வெளியாகின்ற மெகசின் ஷியாக்களுடைய மெகசின் 500,000 குழந்தைகள் என்னது தந்தை யாருன்றது ஏன் முத்துகா அதுக்கு அது சம்பந்தம் என்னென்ன ஒரு பெண்ணுக்கு ஒரு அளவை கொடுத்து நான் 2 மணித்தால் எழுந்து கொள்வேன் எந்த அளவுக்கு தெரியுமா ஹுமேனி தனது கஷ்மூல் அசா என்ற நூலில் எழுதுகிறார் ஒரு பெண்ணோடு முத்துகா செய்வது எந்த அளவுக்கு அனுமதி என்று எழுதுகிறார் தெரியுமா அந்த குழந்தையாக இருந்தாலும் அதாவது உறவென்ற அளவுக்கு நடக்காமல் ஆரம்ப முன்னுரைகளை செய்து கொள்ளலாம் முத்துகா சகோ யாரும் மறுக்க முடியாது அவருடைய நூல் கஷ்மூல் அசா என்ற நூலில் திட்ட தெளிவாக ஹுமேனி சொல்கிறார். இது போன்று பட்டு மோசமான கருத்துக்களை தாங்கிய ஒரு பிரிவு தான் இந்த ஷியாக்களுடைய பிரிவு சகோதரர்களை நிறைய சொல்லலாம். அவர்கள் எப்படி உருவாகினார்கள் கொள்கை என்ன யூதர்களால் எப்படி இவர்கள் உருவாக்கப்பட்டார்கள் இவர்களிடத்தில் என்னென்ன கொள்கை இருக்கிறது இமாம்கள் சம்பந்தமான நம்பிக்கை என்ன இவர்கள் இமாம்கள் மௌசூம்கள் எந்த தவறுமே செய்ய மாட்டார்கள் நபிமார்கள் குறைவிட்டு போனதை இவர்கள் நிறைவேற்றுவார்கள். இன்ன உமர் உமர் ரதியல்லாஹு கான முசாபன் பிதாயிம் பிதுபுரி லா யஹது இல்லா பிமா இர்ரிஜால் உமர் ரதியல்லாஹு அவர்கள் தனது அதாவது பிற்பகுதியில் ஒரு நோய் இருந்ததாம் ஆண்களுடைய நீரால் தான் குணமாகுமா நஹூது பில்லாஹி மின்னா ஆண்களுடைய நீரால் தான் குணமாகவும் எழுதி வைத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜைனப் ரலியல்லாஹு வீட்டுக்கு போனார்களாம் குளிப்பதை கண்டார்களாம் சுபஹானல்லாஹி ஹலக்க உன்னை படைத்தவன் தூய்மையானவன் என்று சொன்னார்களாம் உன்னை படைத்தவன் தூய்மையான என்று சொன்னார்களாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆயிஷா ரலியல்லாஹு இருந்து கொண்டிருந்தார்களாம். அப்பொழுது அலி ரலியல்லாஹு வருகிறார்கள் அப்போ எங்கே இருக்குவான்னு கேட்டால் பின்னால் இருந்து கொள்ளுகிறார்கள் பின்னால் போயிருந்தால் ஆயிஷா ரலியல்லாஹு மடியாம்
ஆயிஷா சொல்கிறார்கள், எனது மடியைத்தவனுக்கு வேறு இடம் கிடையாது என்று கேட்டார்களாம். நபியர்கள் பெசாமி என்று சொன்னார்களாம். நஊது பில்லாஹி மின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பற்றி இப்படி படுமோசமான கொள்கையில் உள்ளவர்கள், அக்கீதாவிலே படுமோசமானவர்கள். குமைனி சொல்லுகிறான், அதாவது தனது தஹ்ரீருல் வசீரா என்ற நூலிலே, ஒரு கல்லை பார்த்து கடவுள் என்று நினைத்து வணங்கினால் தான் கூடாதான், கடவுளிடத்திலே துணை தேடும் என்று நினைத்து வணங்கினால் கூடாது இல்லையா சொல்லுகிறார்கள். இன்று அபுல் உலுவா ஃபைரூஸ் இப்னுல் முல்ஜிப், அதாவது உமர் ரதியல்லாஹு கொலை செய்தானே, அவன் ஈரான் நாட்டை சேர்ந்தவன் தான், அவனுக்காக கபர் கட்டி வணங்கி கொண்டிருக்கிறார்கள். ஈரானிலே போட்டோக்கள் கூட இருக்கிற தவாப் நடக்கிறது, அங்கே தவாப் நடக்கிறது. குமைனியை குப்பா தங்கத்தால், குமைனுடைய அடக்கஸ்தலம் தங்கத்தால் பூசப்பட்டு அங்கே மிகப்பெரிய தவாப் நடந்து கொண்டிருக்கிறது. இப்படி ஒரு இஸ்லாமிய ஆட்சியை தான் இவர்கள் எதிர்பார்க்கிறார்களா? கபர் வணக்கங்கள் நிறைந்த உமர் ரதியல்லாஹு கொண்டவர்களை எல்லாம் தவாப் செய்யக்கூடிய அவர்கள் இஸ்லாமிய ஆயுதம் விட்டா சரி, அமெரிக்காவுக்கு எதிராக ஒரு பிளைட் அனுப்பி இஸ்லாமிய ஆட்சி. இப்படி ஒரு இஸ்லாமிய ஆட்சி உலகத்தில் எங்க வருது? இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாம் சொல்லுகின்ற நபிமார்கள் சொல்லுகின்ற அமைப்பிலே வர வேண்டுமே ஒழிய, இஸ்லாமிய ஆட்சி என்று கத்தியவர்களாம் இஸ்லாமிய ஆட்சி என்றால் ஈரானை போன்று யூதர்களுடைய சமனான அளவுக்கு முஸ்லிம்களுக்கு பாதிப்பான ஒரு சமுதாயம் என்றால் ஈரான் என்பதில் எல்லின் முனையாளர்களும் சந்தேகம் கிடையாது. நூற்றுக்கணக்கான பள்ளிகள் உடைக்கப்பட்டு இன்று வரைக்கும் தெஹ்ரானிலே, அதாவது யூதர்களுக்கு கோயில் இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிறது, இன்னும் எத்தனையோ பேருக்கு இருந்து கொண்டு முஸ்லீம்களுக்கு ஒரு பள்ளி தந்தையில் கிடையாது. தலைநகரிலே ஒரு பள்ளி முஸ்லீம்களுக்கு கிடையாது, ஒரு பள்ளி கிடையாது இருக்கிற நிலைமையிலே இவ இஸ்லாமிய ஆட்சியாம் என்ன எல்லாம் பின்னால் நடந்து கொண்டிருக்கிறது. சுஜூனுல் முத்தமீன் என்ற சிறையிலே பெண்களுக்கு என்ன நடக்கிறது, ஆண்களுக்கு என்ன நடக்கிறது, எத்தனை அகலு சுன்னா ஜமாத்தில் அழைத்து கொண்டிருக்கிறார்கள். ஈரானுக்கு எதிரான நினைத்துக் கொண்டு அல்காய்தாவுடைய சிலர் அமெரிக்காவை தேடி போகிற நேரத்திலே ஈரானிலே போய் தஞ்சம் புகுந்தார்கள். நூற்றுக்கணக்கான அல்காய்தா அங்கத்தவர்கள் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஈரானிலே. இவர்கள் எல்லாம் அமெரிக்காவுக்கு எதிரான வைத்துக் கொள்வோம், உண்மையிலே இவர்கள் அமெரிக்காவுக்கு எதிரானவர்கள் என்றால் ஈராக்கிலே பாய்ந்து அடித்து கொண்டு இன்று ஏற்படுத்தப்பட்ட ஷியா ஆட்சியின் பின்னணியில் யார் இருந்தான்? அமெரிக்கா இருந்தான். இந்த ஷியா ஆட்சியின் பின்னணியில் இருந்தவன் யார்? அமெரிக்கா. சகோதரர்களே, அந்த ஆட்சியை சதாம் ஹுசைன் கொல்லப்படுகிற நேரத்திலே முழு உலக மக்களும் கவலையில் இருக்கிற நேரத்திலே சதாம் ஹுசைனுடைய கொள்கை வேறு, ஆ சண்டனை கொடுப்பவன் யார்? அந்த கவலையில் இருக்கிறதுலே பெரிய கொண்டாட்டம் கொண்டாடியது யார்? ஈரானியர்கள். நீ அட்லீஸ்ட் மௌனமாக இருந்திருக்கணுமா இல்லையா? செய்கின்றவன் இனிமே அமெரிக்காக்காரன், அவன் தான் பின்னால் நிறைய அழுத்தங்கள் தந்திருக்கிறான். இந்த ஆட்சி வருவதற்கு நாங்கள் எந்த புரட்சியும் செய்யவில்லை, அமெரிக்கா தான் காரணம், மௌனமாக இருக்க வேண்டும். அந்த நாளை கொண்டாடுகிற முஸ்லீம்களுடைய ஹஜ்ஜி பெருநாள், பெரும்பாலான முஸ்லீம்களுடைய ஹஜ்ஜி பெருநாள் நாள் என்று பார்க்காமல் அன்று கொண்டாட்டம் எடுக்கிறாங்க, குடும்பம் இருக்கிறார்கள். எந்த ஒரு எதிர்ப்பும் இஸ்லாமிய ஆட்சி பற்றி பேசக்கூடிய மெகசிலே வரவில்லை, எந்த ஒரு எதிர்ப்பும் வந்த கிடையாது. கொண்டாட்டத்துக்கு எதிராக அமெரிக்கா பேஸ் வைத்ததற்காக, அமெரிக்காவுடைய பேசை சவுதியிலே வைத்ததற்காக என்னமெல்லாம் சத்தம் போடுகிறார்கள். அவன் களவெடுத்தால் கையை வெட்டுகிறான், விபச்சாரத்துக்குரிய தண்டனையை கொடுக்கிறான். அமெரிக்கர்களை வைத்துக் கொண்டே அத்தனை சட்ட காட்டு மிராண்டி சட்டம் என்று அவர்கள் சொல்லுகின்ற சட்டங்களை அவனுக்கு முன்னாலே செய்து கொண்டிருக்கிறான். தொழுகை ஐந்து நேரம் நிலைநாட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவர்தெல்லாம் இவர்களுக்கு திருப்தி கிடையாது. எதில திருப்தி? அமெரிக்காவுக்கு எதிராக குண்டு வீச வேண்டும், அதாவது நடந்திருக்கு. அமெரிக்காவுக்கு எதிராக அந்த வீதம் நடக்கிறதா? நடப்பது கிடையாது. மிடில் ஈஸ்டிலே அழிவுகளை ஏற்படுத்துவதற்கு ஈராக்கை கொஞ்ச காலம் பயன்படுத்தினான். சதாம் ஹுசைனுக்கு அரசியல் பிரச்சனை வருகின்ற பொழுது அவனே போட்டு விட்டான். ஈரானை பயன்படுத்துவான், பிரச்சனை வருகின்ற அவனே போட்டு விடுவான். இவ்வளவுதான் அமெரிக்காவுடைய வேலையோடைய இவர்களால் ஒன்று நடக்க போவது கிடையாது. இவர்களால், அகமது நஜாதி போன்ற ஈரானியர்களால் ஒன்று நடக்க போவது கிடையாது என்பதை அவர்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்றும் சொல்லுகிறேன், ஷியாக்களுக்காக ஒரு வசனம் எழுத மாட்டார்கள். நான் இப்பொழுது சொல்லுகிறேன், சஞ்சிகையிலே ஷியாக்களுடைய வழிகட்ட கொள்கைகள் இன்றைய ஷியாக்களும் அப்படித்தான் எழுதட்டும். எழுத மாட்டார்கள். ஏன் எழுதாமல் இருக்கிறார்கள்? ஒரு பக்கத்தை எழுத, ஷியா நீ மகதி பவுண்டேஷனை எதிர்க்கிறாயே, அது போன்று இவர்கள் வழிகேடர்கள், இவர்கள் வழிகட்ட கொள்கையில இருக்கிறார்கள் என்று எழுது. உங்களிடத்திலே புத்தகங்கள் கிடையாதா? ஹுமைனுடைய புத்தகங்களை தஹ்ரீர் வசீலா ஹஸ்புல் அஸ்ரார் இவைகள் இல்லையா? ஹுக்குமத்து இஸ்லாமிய இல்லையா? எடுத்து தருகிறோம், பக்கங்களை காட்டுகிறோம், எழுதுங்கள். இன்றைய அகலு சுன்னா வஜமாத்தினருக்கு ஈரால் நடப்பது என்ன? ஒரு கற்றை போடுங்கள். போட மாட்டார்கள். ஏன்? அவர்கள் தான் அவர்களுடைய, அதாவது ஹசனின் கனவு சீடி ஈரான் எம்பசியால் வெளியாகிறது, பரப்புகிறார்கள். தி ஃபாதர், தந்தை ஈரானிலே வெளியாகிறது, பரப்புகிறார்கள். இன்னொரு ஊமை குருடனுடைய ஒரு சம்பவம் வெளியாகியது, அதை பரப்புகிறார்கள். தூது பரப்புகிறார்கள், கட்டுரை எழுதுகிறார்கள். எப்படி எதிர்ப்பார்கள்? எதிர்ப்புக்கு திரையான கிடையாது. இஸ்லாமிய ஆட்சி என்ற பெயரில் அவர்களை நான் ஷியாக்கள் என்று சொல்லவில்லை, ஆனால் ஷியாக்களுக்கு ஆதரவாக போய் கொண்டிருக்கிறார்கள். ஷியா கொள்கையில இவ்வளவு வழிகட்ட கொள்கைகள் இருந்தும், மோசமானவைகள் இருந்தும் ஆதரவாய் போய் கொண்டிருக்கிறார்கள். சிலர் நினைக்கலாம், ஏதோ யாருடைய புத்தகங்களை பார்த்து வந்து பேசிக் கொண்டிருக்கிறார். அப்படியெல்லாம் கிடையாது. புத்தகத்தை கேட்டால் இந்த புத்தகத்தில் இந்த பக்கத்தில் இருக்கிறது சொல்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். புத்தகங்களை தருவித்து எங்களிடத்தில் இல்லாது விட்டாலும் எந்த பக்கத்தில் இருந்து சொல்லப்பட்ட என்பதை தருவித்து தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம்.
அந்த அளவுக்கு மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்று நினைக்க சூற நிச்சயமாக சொல்கிறேன், பத்துக்கு மேற்பட்ட இன்று கொலை செய்யப்பட்டிருப்பார்கள், நாளை கொலை செய்யப்பட்டிருப்பார்கள், நாளை மறுநாள் கொலை செய்யப்பட்டிருப்பார்கள். இப்படித்தான் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது. இவர்களுக்கு ஆதரவாக இஸ்லாமிய ஆட்சியர் பேர் எங்களால் போக முடியுமா? மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் சகோதரர்களே. எனவே அல்லாஹ் நபி அவர்கள் காட்டி தந்த அக்கீதாவுக்கு மாற்றமாக நாங்கள் கைவப்போம் என்றால், நபி அவர்கள் காட்டி தந்த லாயிலாவிலான விளக்கத்துக்கு மாற்றமாக நாங்கள் போவோம் என்று சொன்னால், செய்தாடங்களை ஒன்றை விட்டு இன்னொன்றின் பக்கம் திசை திருப்புவான். திசை திருப்பி இஸ்லாமிய ஆட்சி, இஸ்லாமிய ஆட்சி என்று சொல்லி எகிப்திலே ஒரு புரட்சியை நம்பினார்கள், எதிர்பார்த்தார்கள். இந்த இஹ்வான் முஸ்லிம் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? இலங்கையில டி என்று சொல்லப்படக்கூடியவர்கள் எப்படி இருந்தார்கள் தெரியுமா? புரட்சியா என்று சொல்லி ஆரம்பத்திலே எல்லா அரசாங்கத்துக்கு எதிராக புரட்சி செய்வதுதான் வேலை. அவர்களுக்கு எதிராக புரட்சி செய்வது, இந்த ஆட்சியாளரை புரட்டுவது, இப்படியே இருந்தார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய பேர் சிறை சித்திரவதை செய்யப்பட்டார்கள், மரண தண்டனை கொடுக்கப்பட்டார்கள். ஜைனபல் கசாலி, சையது குத்துப், இது போன்று நிறைய பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. இவர்கள் இது போன்று நிறைய பேர் கொலை செய்யப்பட்டுக் கொண்டே இருந்தார்கள். இந்த நிறைய அறிஞர்களை இழந்ததை பார்த்து, நிறைய உறுப்பினர் இழந்ததை பார்த்து இன்று அரசியல் ரீதியாக போய் கொண்டிருக்கிறார்கள். எந்த பார்லிமெண்ட்டை எதிர்த்தார்களோ, எந்த அரசாங்கத்தை எதிர்த்தார்களோ, அதிலே அவர்களும் ஒரு பகுதி. அண்மையிலே அதாவது ஜோர்தானில் நினைக்கிறேன் ஒரு அறிக்கை வெளியிடுகிறார்கள், எங்களது அரசாங்க ரீதியான அந்த முன்னெடுப்பிலே நாங்கள் ஒரு கிறிஸ்தவரை சேர்த்துக் கொண்டிருக்கிறோம். அவுள் மரணத்தின் சியாசி, அதாவது இஹ்வான் முஸ்லிமுடைய பிரான்ச், நாங்கள் சேர்த்துக் கொண்டிருக்கிறோம், புதிதாக இவர்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறோம், அவர் எங்களுடைய எல்லா விஷயங்களும் கட்டுப்படுகிற சொல்லியிருக்கிறார்கள். இஸ்லாமிய ஆட்சி எங்கே போனது? கிறிஸ்தவரும் சேர்த்து நடைமுறைப்படுத்துகின்ற அளவுக்கு போயிருக்கிறது. விதேயத்தை பார்ப்பது கிடையாது. இப்ப இஸ்லாமிய ஆட்சியை டாக்கெட் என்பதனால் விதேயத்தை பார்ப்பது கிடையாது, சுன்னத்து பார்ப்பது கிடையாது, ஏகத்துவம் பார்ப்பது கிடையாது, எதுவுமே கிடையாது. எந்த அளவுக்கு ஹசன் பன்னாவுடைய நூற்றாண்டு விழா, ஹசன் பன்னாவுடைய பிறந்த நூற்றாண்டு விழா கொண்டாடப்படுகிறது, கொண்டாடப்பட்டது. கபிரிலே போய் அழுதார்களே நிறைய பேர் இருட்டுக்குள்ளே, அதனால் தான் அது. ஏன் அழுதுகள் தெரியுமா? ஹசன் பன்னாவுடைய 100வது பிறந்த நாள். எகிப்திலே கொண்டாடுகிறார்கள், பல நாடுகளிலே கொண்டாடுகள் 100வது பிறந்த நாளை. பிறந்த நாள் நீ கொண்டாடணும் என்பது அனுமதி என்று கருதினால், முதலாவது நபியோட பிறந்த நாள் நீ கொண்டாடணும், முதலாவது உனக்கு அனுமதி என்று கருதினா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புற அபூபக்கர், புற உமர், புற உஸ்மான், புற அலி வருடம் உள்ள நீ பிறந்த நாள் கொண்டாடணும். யாரை யாரை விட்டு உட்படுத்துவது? ஹசன் பன்னாவை உட்படுத்தி பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள். ஹசன் பன்னாவை உட்படுத்தி ஹசன் பன்னால் இவர்கள் போயிருக்கின்ற தக்லீத் இருக்கிறது சாதாரணமான தக்லீத் கிடையாது, மிக ஓவரான ஒரு தக்லீத். அவரே ஒரு மனிதர் என்ற தரத்தில் ஒரு புனிதர், அப்படியே கொண்டு போய் வைத்திருக்கிறார்கள். நூற்றாண்டு விழா கொண்டாடுகிறார்கள். இதுகள் எல்லாம் இன்று கணக்கு இல்லாமல் போ, அவர்கள் அப்படி இருந்தவர்கள் கிடையாது. ஜமாத் இஸ்லாமியை சொல்லுகிறேன், டி அப்படித்தான் பிறந்ததிலிருந்து இன்று வரைக்கும் போகின்ற வரைக்கும் அப்படித்தான் இருக்கும். அவர்களுக்கு ஆட்சி என்பதா முக்கியம். ஜமாத் இஸ்லாமியை சொல்லுகிறேன், தௌஹீதில் இருந்தவர்கள், பிரச்சாரத்தில் ஈடுபட்டவர்கள், மும்முரமாக ஈடுபட்டவர்கள், இன்றும் அவர்கள் அந்த வாசனை இருந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் இதை யோசிக்க வேண்டும் சகோதரர்களே. இப்படி போயிருக்கிறார்கள் என்றால் என்ன காரணம்? இஸ்லாமிய ஆட்சி என்று தடம் புரண்டதுதான். இஸ்லாமிய ஆட்சி இஸ்லாம் சொல்லுகின்ற முறையில் கொண்டு வந்திருந்தால் இந்த பிரச்சனை வந்திருக்காது. நிரந்தர நரகத்திற்கு போகின்ற நிலையிலே பெரும்பாலான இஸ்லாமியருடைய அகீதா இருக்கின்ற நிலத்திலே நீங்கள் இஸ்லாமிய ஆட்சி பேசி என்ன, சமூக அமைப்பத்தை பேசி என்ன பிரயோஜனம்? அதை முதலாக உருவாக்க வேண்டும். அதாவது அல்லாஹ்வை பற்றிய சரியான நம்பிக்கை இல்லாமல் எது உருவாகினாலும் அடுத்த நிமிஷம் தடைபிறண்டு போகும். அல்லாஹ்வை பற்றிய சரியான நம்பிக்கை மக்களிடத்திலே ஊட்டாமல் என்ன பொருளாதார நடவடிக்கையாக இருந்தாலும், அரசியல் நடவடிக்கையாக இருந்தாலும், எது வந்தாலும் அத்தனையும் நாசத்திலே போய்விடும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே. இது ஒரு விஷயம். அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் இவர்கள் தவ்வா களத்தில் விட்ட தவறுகள் சம்பந்தமாக நிறைய சொல்ல இருக்கிறேன். ஆனால் எங்களது சகோதரர்கள் யோசிக்க வேண்டும், இவர்களை போன்று ஒரு ஊமையான வரலாறு எங்களுக்கு இல்லை. இந்த இடத்திலே ஒரு தௌஹீத் பள்ளி உருவாவதென்றால், இலங்கையிலே பறக்காதீங்கவா இருக்கலாம், எந்த இடமாக இருக்கலாம், ஒரு தௌஹீத் பள்ளி உருவாவதென்றால் எத்தனை போராட்டங்களுக்கு மத்தியில் உருவாகியது? சும்மா உருவாகியதா? எவ்வளவு கல்லடிகள் பட்டோம், விரல், அதாவது சாதாரண ஒரு சுண்ணத்தை செய்ததுக்காக எத்தனை விரல்கள் உடைக்கப்பட்டது, எத்தனை வழக்குகள், எத்தனை அடிதடிகள், எத்தனை எரிப்புகள், எத்தனை பள்ளிகள் எரிக்கப்பட்டது, எத்தனை பேர் மறைமுகமாக கொலை செய்யப்பட்டார்கள், அடித்து துரட்டப்பட்டார்கள், இவ்வளவுக்கு மத்தியில் இரத்தக்கரை சிந்தி வளர்ந்த ஒரு வரலாறு தான் தௌஹீத் வரலாறு சகோதரர்களே. நலிவி போய்விடக் கூடாது. நாங்கள் இரத்தக்கரையிலே வளர்ந்த ஒரு வரலாறு இது. சிலர் நினைக்கலாம், சிலர் சொன்னா சொல்வார்கள், பத்ர் யுத்தமா நடந்தது, முஸ்லிம்களுக்கு முஸ்லிம்கள் பிரச்சனை தானே, முஸ்லிம்களுக்கும் முஸ்லிம்கள் பிரச்சனை கிடையாது, சிறுக்குக்கும் தௌஹீதுக்கும் மேலான பிரச்சனை. போராடியவர்களை விடுங்கள், போராடிகள் முஸ்லிம்களா காவிர்களும் இரண்டாவது, சிறுக்குக்கும் தௌஹீதுக்கும் உள்ள பிரச்சனை. அப்படி கஷ்டப்பட்டு 50 வருட வரலாற்றுக்கு பின்னால் நாங்கள் வளர்ந்தோம். சொல்லுவாரு, திட்டம் கிடையாது, தலைமைத்துவம் கிடையாது, இயக்கம் கிடையாது, எதுவும் கிடையாது, உங்களை விட வளர்ச்சி அடைந்திருக்கிறோம்.
உண்மைதான், எதுவும் கிடையாது. ஆனால் உங்களை விட நாங்கள் வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். அல்லாஹு தஆலா அன்று நாங்கள் மாநாடு கூட்டுகின்ற பொழுது 10 பேரை தந்தால் இன்று 10,000 பேரை அல்லாஹு தஆலா தந்திருக்கிறான். நீங்கள் ஒரு 6 வருடமாக போட்டு பிளான் பண்ணி ஒரு இஜித்மாவை கூட்டினால் ஒரு 5,000 பேரை கூட்டுவீர்கள். அல்லாஹு தஆலா 10,000-15,000 பேரை கூட்டுவதற்கு எங்களுக்கு தந்திருக்கிறான். பிளேன் கிடையாது, திட்டம் கிடையாது, அதனால் தான் வளர்ந்திருக்கிறோம். ஏன், இந்த பிளேனும் திட்டமும் முஸ்தௌரதாத், அதாவது மேற்கத்தையிலிருந்து நீங்கள் எடுத்து வந்தவைகள். இஸ்லாமிய திட்டம் நபியர்கள் தந்துவிட்டு போயிருக்கிறார்கள் எங்களுக்கு, அல்ஹம்துலில்லாஹ். அது போதுமானது. நாங்கள் தழும்பிவிடக் கூடாது. நாங்கள் சகோதரர்களே எதிர்ப்பிலே தான் வளர்ந்தோம். தௌஹீதின் எதிர்ப்பு மரணம் வரைக்கும் இருந்து கொண்டே இருக்கும். தௌஹீதின் எதிர்ப்பு இருக்கிறதே நாங்கள் இப்பொழுது வளர்ந்து விட்டோம், நல்ல முறையில் இருக்கிறோம் என்று மட்டும் பார்க்க வேண்டாம். தௌஹீதுடைய கொள்கைக்கு எதிரான எதிர்ப்புகள் சைத்தான் வந்து மரணம் வரைக்கும் போராடி கொண்டே இருப்பான். நாங்கள் மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே. எங்களது சகோதரர்களை மற்றவர்களுக்காக நாங்கள் தள்ளிவிடுகின்ற நிலைமை வந்துடக்கூடாது. குர்ஆன் சுன்னா அதற்கான போராட்டம், அதற்கான விஷயங்கள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்க வேண்டும். சைத்தான் அதற்கு எதிராக போராடி கொண்டே இருப்பான். இயக்கங்களாக வரும், தரிக்காவாக வரும், சிறுக்காக வரும், பல ரூபத்தில் வரும். அவைகளை மறந்துவிடக் கூடாது. அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி ரப்பனா லா துஸிக் குலூபனா பஅத இத் ஹதைதனா வஹப் லனா என்று அடிக்கடி துஆ கேளுங்கள். நேர்வழி காட்டி பின்னால் எங்களை வழிதவறச் செய்து விடாது என்று அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்கள். தௌஹீதிலே பிறந்த நாங்கள் எப்படி தௌஹீதை ஏற்றுக்கொண்டோமோ அதை படித்து அதை பிரச்சாரம் செய்து அதற்காகவே மரணிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களை மாற்றி அருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இன்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வ லக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி.